கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. தேசம் பாவத்தினால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. The land is filled with sin. நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. It is our duty to pray for this. அதற்காக தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. And even it is our duty to wait and tarry in the presence of the Lord for that. பிரசங்கம் பண்றவங்களை ஆண்டவர் தேடிக்கிட்டு இல்ல. The Lord is not seeking for the people who preach. ஜெபிக்கிற மனிதர்களை ஆண்டவர் தேடுகிறார். God is seeking for the ones who are praying. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனவே இந்த நாட்களில் அதிகமாக தேவ சமூகத்தில் ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபையை தேவன் தருவாராக. So therefore Lord shall give us grace that we may wait in the presence of Lord and pray. இன்னும் கூட சில காரியத்துக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேணும். And even we should have to praise our Lord for some more things. ஜெபிக்க வேணும். We need to pray. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்க அதிகமான பேர் ஊழியக்காரங்களும் விசுவாசிகளும் தான் இருக்காங்க. ஏதோ ஒன்னு ரெண்டு புதிய ஆத்துமாக்கள் இருக்கலாம். Many of us are the servants of God and the believers, one or two may be new souls. பயங்கரமான காரியங்கள் சபையிலும் தேசத்திலும் நடக்கிறது. Terrible things are happening in the church and in the land. நேற்று ஒரு காரியம் கேள்விப்பட்டேன். Yesterday I heard a thing. மேரேஜ் ஆகி 4 நாள் தான் ஆச்சு, ஹஸ்பண்ட் பிரிஞ்சிட்டாங்க. Only after the 4 days of their marriage they got divorced. நேத்து நான் அதை கேட்டுட்டு அதிர்ந்து போனேன். I got shocked when I heard it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. எவ்வளவு பயங்கரம். See how terrible it is. நான் ஒன்னு மாத்திரம் சொன்னேன், டைவர்ஸ் கேஸ் மாத்திரம் நீங்க அப்ளை பண்ண கூடாதுன்னு சொன்னேன். I told them, advised them that they, you should not go and apply a case for divorce. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஃபோன்ல நான் பேசினேன். And for half hour, an hour or 1 hour I spoke with them through phone. கேட்டு அதிர்ந்து போனேன். I got wondered about it. பாவம் பெருகுகிறது. Sin is increasing. துணிகரங்கள் பெருகுகிறது. And the presumptuousness is increasing. துன்மார்க்கங்கள் பெருகுகிறது. Wickedness is increasing. தேவ பயம் குறைகிறது. Fear of God is coming down. தேவ பயம் என்ன என்று கேட்டால் அது எத்தனை கிலோ, ஒரு கிலோ எவ்வளவு ரூபா, எந்த கடையில கிடைக்கும்னு கேட்கிற காலம் இந்த காலம். This is the time in which if we speak about the fear of God, they are asking where will we will get that fear of God, how much it is for half an hour. கர்த்தர் ஜெபிக்கிற தேவனுடைய மனிதர்களை தேடுகிறார். God is seeking for the people of God, those who pray. தேவன் ஒரு தாகத்தோடு அவர் உலாவுகிறார். Lord is moving in the midst with a thirst. ஏக்கத்தையும் தேவனுடைய தவிப்பையும் அணிந்த மனிதர்களாய் தேவன் நம்மை மாற்ற வேண்டும். Lord should change us as the people who know his thirst and his language. இல்லாவிட்டால் நாமும் வழிதப்பி போவோம், நாமும் அழிந்து போவோம். Otherwise we will also go astray from his way. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பயங்கரமான காரியங்கள் தேசத்திலும் சபையிலும் நடக்கிறது. Terrible things are happening in the church and in the land. மேரேஜ் ஆகி 4 days தாச்சு. Only 4 days after their marriage is marriage gone. நடந்து 3 weeks before தான் நடந்துச்சு. Before 3 weeks their marriage took place. நானும் அதுல பங்கெடுத்தேன். Even I was there in the marriage. பிரிந்ததை காரியங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா விசாரிக்கும் போது அதிர்ச்சியாக இருக்கிறது. When we were inquiring about the things there are and we got shocked. இன்னும் எவ்வளவு காரியங்கள் இன்னும் பெருகுமோ தெரியாது. We don't know how many things are going to bound like this. நாம் சரியான ஒரு விழிப்போடு, சரியான ஒரு உணர்வோடு, சரியான ஒரு கண்ணீரோடு, சரியான ஒரு ஏக்கத்தோடு, சரியான ஒரு தாகத்தோடு, சரியான ஒரு தவிப்போடு தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்காவிட்டால் நாமும் மாண்டு போவோம். If we don't fall in the feet of the Lord without any right thirst and without any right desire according to these things, then we will also go astray. பரிந்து பேசுகிறவர்கள் இந்த பூமியில் தேவையாக இருக்கிறது. People who are interceding are needful in this land. ஒரு நாள் ஒரு தீர்க்கதரிசன வந்தது. One day one prophecy came like this. ஒரு சிறு பையன் தான் அந்த தீர்க்கதரிசனத்தை சொன்னான். Small boy told that prophecy. நான் நீடிய பொறுமையுள்ள தேவன். I am a Lord who is long patient. ஆனால் நான் நித்திய பொறுமையுள்ள தேவன் அல்ல. But I am not the one who is patient for eternal. நல்ல ஒரு அபிஷேகத்தோட தான் அந்த பையன் சொன்னான், சின்ன பையன். And with a great anointing that young boy. நான் நீடிய பொறுமையுள்ள தேவன். I am a long suffering God. ஆனால் நித்திய பொறுமையுள்ள தேவன் அல்ல. I am not the one who is having patient. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுடைய பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கிறது. There is a boundary for the patience of the Lord. மனிதனுடைய குணப்படாத இருதயமும் மனிதனுடைய மனக்கடினமும் தேவனுடைய நியாய தீர்ப்பை அவன் குவித்து வைத்துக் கொள்ளுகிறான். The heart which is not good in the sight of the Lord and the heart which has been backslidden from the Lord is making the wrath of the Lord to come upon him. குணப்படாத இருதயம், குணப்படாத இருதயம், unconverted heart. ரோமர் 2 இருக்கு. In Romans chapter 2 we read மன கடினத்திற்கும் ஏற்றபடி நீ தேவனுடைய நியாய தீர்ப்பை குவித்துக் கொள்ளுகிறாய். According to the hardness of your heart you are making the wrath of the Lord to come upon you. ஆனா ஆங்கிலத்தில்
மற்ற பொக்கிசத்தை போல சேர்த்து வைத்துக் கொள்கிறாயே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And in English it is written that you are gathering all these things as a treasure for you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வாசிய அந்த வசனம் ரோமர் 2:4. உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆங்கிலத்தில் வாசிப்போம். But after thy hardness and impenitent heart treasurest up unto thyself wrath against the day of the wrath and revelation of the righteous judgment of God. கோபாக்கினையை பொக்கிசத்தை போல சேர்த்து வைத்துக் கொள்ளுகிறார்கள். You, they are gathering a wrath of the Lord like a treasure upon எப்படி இப்போ பணம் இருக்கும்போது பேங்க்ல போய் டெபாசிட் பண்றது போல. Like when we have money, we are depositing it in the bank. நம்முடைய குணப்படாத இருதயமும் மனக்கடினமும் தேவனுடைய கோபாக்கினை பொக்கிசத்தை போல குவித்து வைத்துக் கொள்ளுகிறார்கள். Our impenitent heart and the hardness that was found in the heart is making the wrath of the Lord to come upon us like a treasure. தேவனுடைய கோபாக்கினை மனிதன் பொக்கிசத்தை போல குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். Man is gathering the wrath of the Lord like treasure upon him. நம்முடைய ஜீவியத்தில் அப்படி குவித்து வைக்காதபடி கர்த்தர் கிருபையாய் என்னை உங்களையும் பாதுகாப்பாராக. May God preserve us and protect us that we may not do these things and gather the wrath of the Lord upon us. நம்மில் இருக்கிற தேவனுடைய நியாய தீர்ப்பு எடுத்து போடப்பட வேண்டும். And the judgment of the Lord should be taken away from us. இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பிலிருந்து எடுக்கப்பட்டார். Lord Jesus had been taken away from the judgment. நாமும் கூட நியாய தீர்ப்பிலிருந்து எடுக்கப்பட வேண்டும். We also need to be taken away from the judgment. பயங்கரமான ஒரு நித்திய நியாய தீர்ப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. A terrible eternal judgment is kept for. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதற்கு நாம் தப்பிக்கொள்ள வேண்டும். And we need to escape it. நான் சொன்னது போல ஆவி நிறைவில சைனால ஒரு இன்ஜினியர் பென் ரோபோவோ அவரே உண்டாக்கி அதனுடைய விலை $2,000. As I told you already in the time of waiting for the Holy Spirit, a scientist in China had made a robo, female robo, and the price of it is $2,000. Mandapathile marriage nadanduchu. And the marriage took place in a mandapam. Avarude snehithargal uravi avarude petror ellarum adukku adile pangeduthaanga. And every other relatives of him took place and they came. Aanum pennumaga sernthu kudumbam nadatha vendiya manidan aanum pen robo odu sernthu valugiraan. A male who has to take part in the family life with the female, but he is now searching for a female robo for him. Adinude ellavathiyum poduvila naan vilakka virumbavillai. I don't want to explain all those things in the pen robo odu family life pandraanga. And he is doing a family life with the female robot. அதான் வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரர்களாக மாறினார்கள் என்று சொல்லுகிறது. God of God says about them that they are saying calling themselves as wise but they are foolishness. இவைகளெல்லாம் பார்த்துக்கொண்டு அன்பின் தேவன் அமைதியாக இருக்க மாட்டார். Seeing all these things the loving God will not keep quiet. இந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு விழுந்து கிடக்கக்கூடிய தேவ மனிதர்களை தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். Lord is searching for the people who will fall in the presence of the Lord with tears. சீக்கிரத்தில் எல்லாம் நிறுத்தப்படும். Everything will be broken very shortly. சீக்கிரத்தில் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டாகும். Quickly there will be an end for all. ஒரு நாள் கர்த்தர் சொன்னார் நான் சீக்கிரத்தில் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டாக்க போகிறேன். One day the Lord told like this that I am going to make an end for all within a short time. அதற்கு முன்பதாக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு விழுந்து கிடக்காவிட்டால் before that if we don't fall in the presence of the Lord with tears naamum adodu sernda alindu povom we will also be distracted with that ini inda ulagathukku nalla kaalam illa ini inda ulagathukku ketta kaalam dhaan there is no more a good time for this world but the evil time is kept for this world naan kalpakathile or 10 varshathukku munala ooliyam senje and before 10 years I was working for the Lord in kalpakam naan kathar kirubile 3 varsham inge ooliyam senje and by the grace of the Lord for 3 years I ministered here oru naal or kudu kudukku vara faithamukulla vandhaan kudu kudupu edagadagadagadana naan A sorcerer came into the faith home one day. நேரா ஹாலுக்குள்ள வந்துட்டான். Directly he came inside the meeting hall. அப்ப வந்து பிரதர் ரூம் சிஸ்டர்ஸ் ரூம்லாம் கீழ தான். இப்ப மாடிக்கு போயிட்டாங்க அப்ப கீழ இருந்துச்சு. Brothers and sisters rooms were in the ground floor itself. நலகாலம் பறக்குது குடுகுடுகுடு நேரா என் ரூமுக்குள்ள வந்துட்டான். And he is saying like this he came directly into my room. நான் டக்குன்னு நான் ரூம் விட்டு வெளியே வந்துட்டேன். I came out of the room. எங்கடா இவன் வந்து நம்ம ரூமுல கட்டல புடிச்சிட்டானா என்ன செய்யறது? And if we came if he comes here and நலகாலம் பறக்குதுன்னு சொன்னான். And he says like this the good time is coming for you. ஏய் இந்த உலகத்துக்கு இனி நல்ல காலம் இல்ல இனி கெட்ட காலம் தான். And I told like this there is no good time for this world the evil time is kept. இல்லையா உங்களுக்கு நல்ல காலம் பறக்குதுன்னா. And he told like this no it is there சொன்ன கர்த்தர் கிருபையில எனக்கு நல்ல காலம்
காலம்தான் சொன்னேன். I told by the grace of the Lord there is good time for me. கிடுகிடுகிடு நல்ல காலம் வருகிறது இன்னும் 6 மாசத்துல நீ ஃபாரின் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறேன்னு. And he told me like this that within 6 months you are going to get transferred to a foreign place. குடுவுடுவார் வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு போறான். And that man came and he is giving a transfer for me. நான் உடனே அவன் சொல்றதுக்கெல்லாம் நான் ஆப்போசிட்டாவே பதில் சொல்லிட்டு இருந்தேன். And I was giving opposite answers for him. அவன் சொன்னா இன்னும் 6 மாசத்துல நீ ஃபாரின் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறேன். He told me like this within 6 months you are going to get transferred to a foreign country. நான் சொன்னா உள்ளூர்லயே என்னால ஓணம் பிடிக்க முடியல அசரூர்ல போய் என்னால யானம் பிடிக்க முடியாதுன்னு சொன்னேன். I told him like this I am not able to catch an wolf in this own land but how can I be able to catch an elephant in the foreign country. உள்ளூர்ல ஓணம் பிடிக்க முடியாதவன் அசரூர்ல யானம் பிடிக்க போனானாம். And man who is not able to catch an wolf in his own land he is tried to catch an elephant in a foreign place. அப்ப நான் சொன்னேன் எங்க உள்ளூர்லயே என்னால ஓணம் பிடிக்க முடியல அசரூர்ல யானம் பிடிக்க என்னால முடியாதுன்னு சொன்னேன். And I told the same thing to that man. அவன் பேசுறதுக்குல நான் ஆப்போசிட்டா சொன்னவன போய்ட்டான் வெளிய. When I give contradictory answers to him he gives 10 வருஷம் ஆயி ஆனா இந்தியால தான் இருக்கறேன் நான். And after 10 years I'm 6 மாசம் டைம் சொன்னான். He gave me 6 months. கெட்ட நல்ல காலம் பிறகுது உலகத்துக்கு இனி நல்ல காலம் இல்லை கெட்ட காலம் தான். Only evil time is kept for the world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நேத்து கேட்டது போல இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. As we heard yesterday last night that world is kept as pray for a fire. இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் மனிதன் உபயோகப்படுத்தின அணுசக்திகளை காட்டிலும் 70 மடங்கு சக்தி வாய்ந்த நியூட்ரான் குண்டுகளை மனிதன் கண்டுபிடித்து வைத்திருக்கிறான். The nuclear powers which were used in the second world war more than that the world is having many kinds of nuclear powers to break out a war. சமீபத்தில் ஒரு சயின்டிஸ்ட் பேசிக்கொண்டிருந்தார். A scientist was speaking about this recently. அவர் சொன்னார் சைனாகாரன் சொல்றான் 10 நிமிஷத்துல இந்தியாவை காலி பண்ணிடு மோஹோல் இந்தியாவை காலி பண்ணிடுவேன். And Chinese are saying like this that they will destroy India within 10 minutes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாவத்து நிமித்தம் இந்த உலகுக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. Because of sin the destruction is kept for this world. ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு நல்ல காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. But for the people of God there is a good time. நான் பிரசங்கம் பண்றதை காட்டிலும் ஒரு 5 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ண தான் வாஞ்சிக்கிறேன். I want to praise Lord for நிறைய பிரசங்க கேட்டு கேட்டு ஸ்டாக் நிறைய வச்சிருக்காங்க ஜீவியம் தான் இல்ல. Many are having many stock of sermons but no life. ஒரு பாஸ்டர் சொல்வார் நம்ம ஜனங்கள பிரசங்கம் கேட்டு கேட்டு ஜீரோ ஆயிட்டாங்கன்னு. And now one pastor says like this that our people of God heard many sermons and become zero. எல்லா ஸ்டாக் எக்கச்சக்கமா இருக்குது. And many stocks they have. ஆனா ஜீவியம் தான் இல்ல. But life is not there. அதனால பிரசங்கம் பண்றதால விரும்பல நான் தோத்திரம் பண்ண வாஞ்சிக்கிறேன். And more than giving word of God I want to praise. பிரசங்கம் கேட்கலாம். After that we shall தேசம் பாவத்தினால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. The land is filled with sin. திடீரென்று தேவ கோபம் பற்றி ஏறியும்போது எல்லாம் காலியாகி விடும். If suddenly the wrath of the Lord is going to catch a fire then everything will be burnt off. கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார். The Lord spoke unto Moses. இந்த ஜனத்தை விட்டு விடு ஒரு நிமிஷத்தில் நான் இவர்களை ஆதம் பண்ணுகிறேன். Leave these people I will destroy them within 1 minute. Destroy la consume பட்சித்து போட்றேன்னு ஆங்கிலத்தில் இருக்கு. In English it is written I will consume them. பட்சித்து போட்ற தமிழ்ல ஒரு நிமிஷத்துல ஆதம் பண்ணிறேன். And in Tamil it is given that I will consume them within 1 minute. கர்த்தர் அந்த ஜனத்தை தனக்கென்று வேறு விரித்தார். The Lord God has chosen the people for them. யாத்திராகம் மாத்திர 15 முறை என் ஜனங்கள் ஏகத்தோடு உரிமை பாராட்டினார். In Exodus itself he about 15 times he is calling his people as my people. என் ஜனங்கள் என்று உரிமை பாராட்டின ஆண்டவர். The Lord God who claimed his people saying my people. அவர்கள் கன்றுகுட்டி உண்டாக்கி வைத்துவிட்டு நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி வணங்கினபோது தேவனால் அதை தாங்க முடியவில்லை உன் ஜனங்கள் என்று மோசேயினிடத்தில் சொல்லிவிட்டார். When they started to dance before the golden calf they the Lord with wrath he told like this it is your people. எவ்வளவு ஏக்கமும் பாசத்தை வைத்திருந்த ஆண்டவர். The Lord God who kept much love upon this people. அவர்களை அழித்து விடும்படியாக தீர்மானித்தார். He determined to destroy them. அந்த வசனம் என்ன ரொம்ப தொட்டது. That word of God touched me. ஒரு விதத்தில் நமக்கு பயத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. In one way it is giving us fear. மோசே என்னை விட்டுடு. Moses please leave me. ஒரு நிமிஷத்துல நான் உங்களை அதம் பண்ணிறேன். Within 1 minute I will consume them. ஒரு நிமிஷத்துல பட்சித்து போடுறேன். Within 1 minute I will consume them. மோசே அன்றைக்கு விழுந்ததினால் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்ததினால் இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பினார்கள். On that day because Moses fell upon the presence of the Lord the Israelites had been escaped. ஆனாலும் கூட முதலாவது வருஷம் நாலாவது மாசமே அவர்கள் மேல் நியாய தீர்ப்பு வந்து விட்டது. And after that and the first year the fourth month the judgment fall upon them. அவர்கள் முதலாவது வருடம் நாலாவது மாதமே கானானுடைய எல்லைக்கு அவர்கள் காதேஸ்பர்னாக்கு வந்துட்டாங்க. And the first year the fourth month they came into the boundary of Canaan. அடுத்து கானானுக்குள் பிரவேசிக்க போகிறார்கள். And after that they are going to instep into Canaan. ஆனால் 11வது முறை மறுபடியும் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். But for 11th time they tried God. கர்த்தர் சொன்னார் ஒருவரும் கானானுக்கு போக மாட்டீங்க என்றார். The Lord told like this no one will
venture into யோசுவாவையும் காலேபையும் தவிர ஒருவரு கானானுக்குள்ள போக மாட்டீங்க. And except Joshua and Caleb, no one will enter into Canaan. அதற்கு பிறகு 38 வருடம் 8 மாதம் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணினார்கள். கானானுக்குள் போகும்படியாக பிரயாணம் பண்ணவில்லை. After that they started their journey towards Canaan for 38 long years and 8 months, but they didn't enter into Canaan. வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணினார்கள். They journeyed in the wilderness. வான மண்ணாவை அனுபவித்தார்கள். They experienced the manna. தேவனுடைய நன்மையை அனுபவித்தார்கள். Experienced the goodness of God. தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். Heard the voice of the Lord. கேட்டதை ஆண்டவர் கொடுத்தார். The Lord gave them everything which they had. பகலில் மேகஸ்தம்பம் இரவில் அக்கினி ஸ்தம்பம் அவர்களை வழி நடத்தினது. Pillar of fire in the night and pillar of cloud in the daytime they were led. கானானை நோக்கி பிரயாணம் பண்ணினார்கள். கானானுக்குள் போகும்படியாக பிரயாணம் பண்ணவில்லை. They journeyed that they may enter towards Canaan, but they didn't enter into the Canaan. அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை தங்கள் மேல் சுமந்து கொண்டு பிரயாணம் பண்ணினார்கள். And they journeyed bearing the judgment of the Lord upon them. அந்த கூட்டத்துக்குள் நானும் நீங்களும் போயிட கூடாது. We should not be in that group. ஒரு சில காரியத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்புறம் சில வசனத்தை தியானிச்சு முடிச்சிட போறோம். For few things we are going to praise the Lord and after that we'll meditate a word of God and finish. நமக்குள்ள இருக்கிற நியாய தீர்ப்பை தேவன் எடுக்க வேண்டும். First of all the Lord should take away the judgment that is in us. இவைகள் நியாய தீர்ப்புக்குரிய காரியங்கள் என்கிற உணர்வு அறிவு நமக்கு இல்லை. We don't have a knowledge that these things are pertaining unto the judgment. பாவத்தை பாவமாக காணக்கூடிய ஒரு கண்களை மனிதனை விட்டு சாத்தான் திருடி விடுகிறான். The Satan is stealing away the eyes that are in the man which is able to find out that this is sin. சாத்தானுடைய பெரிய தந்திரங்களில் ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? Do you know what is the greatest cunning nature of Satan? பாவத்துக்கு பின்னால் இருக்கிற நியாய தீர்ப்பை மறைத்து விடுவான். He will hide the judgment that is behind the sin. ஏதேன் தோட்டத்தில் அதை செய்து ஜெயத்தோடு முடித்தான். And he did that work in the garden of Eden and completed it successfully. அந்த நன்மை தீமை அறிகிற கனியினுடைய இனிமையை குறித்து பேசினான். And he spoke about the sweetness of the fruit of the good and evil. அதனுடைய தன்மையை பேசினான். He spoke about the quality of that fruit. அதனுடைய ருசியை பேசினான். He spoke about the taste of the fruit. ஆனால் அவை புசித்த பிறகு உண்டாக போகிற நியாய தீர்ப்பை மறைத்து விட்டான். But he hid the judgment that is behind it if he இன்றைக்கு அண்ட சராசரத்துக்கு உண்டாயிருக்கிற பெரிய தந்திரம் அதுவாகத்தான் இருக்கிறது. And today this is the greatest cunning nature that is found in this universe. முழு உலகத்துக்கும் சாத்தான் இன்றைக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பை மறைத்து விட்டான். The Satan is trying to hide the judgment of the Lord unto the whole world. பாவத்துக்கு பின்னால் இருக்கிற தேவனுடைய நியாய தீர்ப்பை அவன் மறைத்து விட்டான். And he is hiding the judgment of the Lord behind the sin. ஆனால் ஒரு கிருபை ஒரு மனிதனுக்குள் என்ன செய்கிறது தெரியுமா? But do you know what is the work of grace in the life of a man? ஒரு மனிதனுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று எப்படி தெரியும்? How can you understand that he a man had got sight, grace in the sight of the Lord? அவன் உலக பிரகாரமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுனால் கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்ல முடியுமா? Since he is blessed in this world, can he say that he has got grace in the sight of the Lord? ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பதற்கு பல அடையாளங்கள் வேதத்தில் உண்டு. And the word of God has having many signs for a man to have a grace in the sight of the Lord. அதுல ஒன்று என்ன தெரியுமா? One of that is காணாதவைகளை குறித்து ஒரு தேவ எச்சரிப்பு எப்பொழுது அவனுக்கு உண்டாயிருக்கும். And he will be having a warning of the Lord about the things that he had not seen of. காண்கிறவைகளை அல்ல. Not about the things which he see. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. Noah has got grace in the sight of the Lord. அந்த கிருபை அவனுக்கு கிடைத்தபடியால் since he got that grace முதலாவது காணாதவைகளை குறித்து ஒரு தேவ எச்சரிப்பை அவன் பெறுகிறான். And first of all he is receiving a warning of the Lord about the things which he had not seen in his life. இதுதான் எபிரேயர் என்ன வாசிக்கிறது? This we read in the Hebrews. தற்காலத்தில் நோவா காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாக மாறினான். And Noah had become an edified man receiving the warning of the Lord that he got in his lifetime. ஒரு மனிதனுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பதற்கு முதல் அடையாளம் காணாதவைகளை குறித்து ஒரு தேவ எச்சரிப்பு எப்பொழுது அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். The first sign that a man had received grace in the sight of the Lord is he will be having the warning of the Lord always in his life. வாசிங்க அந்த வசனம். விஸ்வாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.
காணாதவைகளை குறித்து ஒரு தேவ எச்சரிப்பு அவனுக்கு இருக்கிறது. And he is having the warning of the Lord about the things which he had not seen. எப்படிப்பட்ட நீதிமானாயிருந்தாலும் பரிசுத்தவானாயிருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு குறித்து அவனுக்கு ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும், நரகத்துக்கு குறித்து ஒரு பயம் இருக்க வேண்டும். Whatever kind of righteous he may be a good man, but he should have the desire about the kingdom of the Lord, and he must have a warning about warning of the Lord in this world. பாவத்துக்கு குறித்து ஒரு பயம் இருக்க வேண்டும், பரிசுத்தத்துக்கு குறித்து வாஞ்சை இருக்க வேண்டும். And he must have the desire after the holiness, and he must have the fear concerning the sin. ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும் போது, when a man is receiving grace in the sight of the Lord, காணாதவைகளை குறித்து ஒரு தேவ எச்சரிப்பை எப்பொழுது அவன் பெற்றுக்கொள்வான்? He will be receiving the warning of the Lord always in his life about the things which he had not seen. நமக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறதா? Have we received the grace in the sight of the Lord? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. In these days shall God make shower his grace. ஒரு கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் காணாதவைகளுக்கு ஒரு தேவ எச்சரிப்பை பெற்று கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற கிருபை தருவாராக. Let God may give us grace that we may receive the warning of the Lord and we shall fall upon the presence of the Lord with tears. கர்த்தர் அப்படிப்பட்ட தேவ மனிதர்களை தேடிக் கொண்டிருக்கிறார். Lord is seeking for such people of God. கண்ணீரோடு ஜெபிக்கிற தேவ மனிதர்களை அவர் தேடிக் கொண்டிருக்கிறார். Lord is searching for the people who will fall upon his presence with tears. ஒரு சில நிமிஷம் கண்களை மூடுவோமாக. For a few minutes let us close our eyes. நமக்குள் இருக்கிற தேவனுடைய நியாய தீர்ப்பை தேவன் எடுப்பாராக. First of all let God take away the judgment that is in us. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவான காரியங்கள் தேவன் நம்மிலிருந்து எடுப்பாராக. Let God take away the things that are pertaining to the judgment of the Lord from us. Pastor Don அடிக்கடி சொல்லுவார். Pastor Don used to say like this. God is 100% sincere and serious God. God is 100% sincere and serious God. 100% sincere and serious God. 100% sincere and serious God. ஆதாமுக்கு ஏவாளுக்கு தேவனுடைய சீரியஸ்னஸ் அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. And Adam and Eve were unaware of the seriousness of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு அந்த உணர்வை தருவாராக. Let God give that understanding in this day. கண்களை மூடி ஒரு சில நிமிஷம் நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். We are going to close our eyes and we are going to praise the Lord for a few minutes. நமக்குள்ள இருக்கிற நியாய தீர்ப்பை தேவன் எடுப்பாராக. First of all God shall pluck away the judgment that is in us. நீங்க வேதத்துல படிச்சு பாருங்க. Read in the word of God. பழைய ஏற்பாட்டு காலத்துல சின்ன சின்ன காரியத்துக்கு எவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. For little small things greater judgment has come upon the people of God in the Old Testament period. நாதாபு ஆபியு அன்னி அக்கினியை கொண்டு வந்தார்கள். And Nadab and Abihu had brought this strange fire. உடனே தேவ சமூகத்துல இருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. And the fire of God came down from the presence of God and consumed them. ஊசா உடன்படிக்கை பெட்டை தொட்டான், தேவன் அடித்தார், அங்கே அவன் செத்தான். So Uzzah touched the ark of the Lord, there is of the Lord bit him and he died. And he touched the ark of the Lord that is going to fall. அனனியாவும் சப்பிராலும் ஒரு சின்ன பொய் தான் சொன்னாங்க. அனனியா and Sapphira had made a small lie. தேவ சமூகத்தில் ஒரு பொய் நிமித்தம் செத்தார்கள். Because of one lie they died in the presence of the Lord. ஒரு பொய்யா எத்தனை பொய் சொல்றோம்? And today how many lies we speak. நமக்குள்ள இருக்கிற நியாய தீர்ப்பை தேவன் எடுப்பாரா? Let God take away the judgment that is in us. கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Closing our eyes let us praise the Lord for a few minutes. ஸ்தோத்திரம் சும்மா அந்த பாட்டி வட சுட்ட கதையை ஸ்தோத்திரம் பண்ண கூடாது. And we should not praise the Lord as if grandmother is. சும்மா கடமைக்காக ஏதோ கன்வென்ஷன் வந்திருக்கிறேன் உட்கார்ந்துட்டு ஏதோ போணும் அப்படின்னு செய்யாதீங்க. I am coming for the convention for duty sake and I will do it and go. You should not be like this. இந்த ஸ்தோத்திரம்லாம் நம்முடைய நியாய தீர்ப்பே மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது. By this praises the judgment that is upon us is going to be turned away. சக்தி வாய்ந்தது. It is powerful. நம்முடைய ஜீவியத்தை மாற்றக்கூடியது. It is able to change our life. விலையில்லாத ஸ்தோத்திரங்கள் அல்ல. Praises without price. அந்த மார்க்கெட்ல இருக்கிற அழுகுன கத்திரிக்காய் தக்காளி போல இருக்க கூடாது. And it should not be like the rotten brinjal and tomatoes in the market. சின்சியரா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. We should praise the Lord sincerely. உண்மையா உணர்ந்து நானும் நீங்களும் ஸ்தோத்திரம் பண்ணும்போது தேவன் அதை எடுப்பார். When we understand it and praise the Lord sincerely then the Lord will take it. நம்முடைய தேவன் நீங்க பண்ற சோத்திரத்திலே உங்களுடைய வேலை தெரியும். அசதியா சோத்திரம் பண்ணாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் பிரைஸ் தி லார்ட். நல்ல மறுபடி முழு வேளத்தோட சோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தோத்திரம் சோத்திரம் 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 தாவே எங்களில் இருக்கிறவருடைய நியாய தீர்ப்பை எடுத்து போடும். சோத்திரம் 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 சோத்திரம்
Sotaram, 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 Yesuve Thottidam, 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 Thottidam. நான் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போனேன். One day I visited a house. தோத்தரம் ஜெபிச்சிட்டே இருந்தேன். And I was praying. ஜெபிச்சிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார். When I was praying, the Lord told me. நான் இந்த வீட்ல நியாயாதிபதிய வாசப்படியில நிக்கிறேன் அப்படினார். I am standing as a judge in the step of the house. எனக்கு ஒன்னும் புரியல. I didn't understand it. ரெண்டு பேரும் விசுவாசிகள் தானே? Those two were believers. பிள்ளைகள் எல்லாம் விசுவாசிகள் தானே? All the children of them were believers. அவர் நல்ல மேய்ப்பனா அந்த வீட்ல வந்து இருக்கணும். And he should have been standing in the house of ஆறுதலின் தேவனா வந்து இருக்கணும். As a pastor, as an God நல்ல பரிகாரியா வந்து இருக்கணும். As a healer God. திடீர்னு ஆண்டவர் சொல்றார் நான் அந்த வீட்டுல நியாயாதிபதியா வந்து நிக்கிறேன். The Lord says like this, I am standing in the house as a judge. நான் ஏன் ஆண்டவரேன்னு கேட்டேன். I asked the Lord why. உடனே ஆண்டவர் ஒரு வசனம் கொடுத்தார். And suddenly the Lord gave me a verse. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 9ஆம் வசனத்தை கொடுத்தார். The Lord gave me James chapter 5 and verse 9. ஒருவருக்கு விரோதர் ஒருவாய் முறையிடாதிருங்கள். You should not murmur against one another. இதோ நியாயாதிபதி வாசப்படியில் நிற்கிறார். Behold the judge is standing on the உடனே நான் அந்த வசனத்தை எடுத்து பார்த்தேன். And I take that word of God. வாசிங்க. சகோதரரே நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள் இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Praise the Lord உடனே இந்த வசனத்தை காட்டு படிச்ச உடனே எனக்கு ஒரு ஒரு பயம் வந்துச்சு And when I read this word I got afraid அப்புறம் இந்த வசனத்தை அவங்கள்ட்ட சொன்னேன் I told this word unto them உடனே அவங்களும் பயந்துட்டாங்க And suddenly they also நான் சொன்ன கர்த்தர் பே என்கிட்ட சொல்றார் நான் நியாயாதிபதிய வாசப்படியில் நிக்கிறேன்றார் I told them the Lord is saying that he is standing உங்களுக்குள்ள என்ன காரியம் இருக்குது சொல்லுங்க Tell me what is the thing that is going on அதுக்கு அப்புறம் சொல்றாங்க ரெண்டு பேரும் வண்டி வண்டியா சொல்றாங்க And after that they are giving loads of things புருஷன் மனைவிக்கு பயங்கர சண்டை And there are much quarrels between husband and wife odane aluditaanga and suddenly they started odane ange na elumbi over three elumbi arikeyidu vach and I asked them to stand up and confess prasamani rendu per elumbi arikeyittu mannipu ketaanga husband and wife stood up and confessed and adukapra nalla jovam anittu vanda ipa katharulla nalla viswasiya irukra after that I prayed and came out and they are good believers namma enna seigura vendu namakke ethaniyo sandarbathile theriyiradilla many instances we don't know what we are doing katharukku stotram praise the lord neethu ketadhu pole nyaya thirupuk edavana kaaryangal ethana As we heard yesterday, how many things they have found in us that is. ஆனாலும் நாம் பிழைத்திருக்கிறோம் அவருடைய கிருபை. But also we live, but that is His grace. ஆனாலும் நாம் பிழைத்திருக்கிறோம் அவருடைய கிருபை. Also we live, that is. நாம் இருக்கிறது அவருடைய கிருபையில இருக்கிறோம். We live by His grace. ஆம் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கு சந்தேகமா இருக்குது போல many are doubting நான் இருக்கிறது அவருடைய கிருபைன்றது அல்லேலூயா சொல்லுங்க கத்தர் இந்த நாட்கள்ல நம்ம எல்லாரையும் அதுல இருந்து தூக்கி எடுப்பாராக let god take us away from those things in these days முழு உலகத்தையும் தம்முடைய பரிசுத்தத்தினால் நிறைப்பாராக let god fill this whole world with his holiness பரிசுத்தத்தின் எழுப்புதலை கத்தர் அனுப்புவாராக may god send a revival of holiness எத்தனை பேருடைய இருதயம் அதற்காக தவிக்கிறது how many of your hearts are longing for it எத்தனை பேருடைய இருதயம் அதற்காக கண்ணீர் விட்டு கதறுகிறது how many of your hearts are weeping for it ஒரு நிமிஷம் கூட அதுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம் for 1 minute we are going to praise lord கத்தர் இந்த நாட்கள்ல தயவு பாராட்ட வேண்டும் may god have grace upon us கத்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும் may god have mercy upon the whole world ஒரு பெரிய பரிசுத்தத்தின் எழுப்புதலை அனுப்ப வேண்டும் upon the whole world the lord should send a revival of holiness கர்த்தர் அனுப்ப முடியாய் கண்களை மூடி மறுபடியும் முழு பலத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக ஸ்தோத்திரம் 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 வெக்கப்படாம ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் 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 இயேசுவே இயேசுவே ஸ்தோத்திரம் 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 இரக்கம் செய்யும் ஆண்டவரே இரக்கம் செய்யும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். God has promised us. முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். The glory of the latter temple will be the, more than the glory of the former. நாம் அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு போராடுவோமாக. Let us claim upon his promise and அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு இரவும் பகலும் ஜெபத்தில் போராடுவோமாக. Catching hold of his promises, let us strive in the prayer for day and night. காலங்களும் கதை போலவே கடந்து சென்றிட நேசரின் வருகையும் நெருங்க காலங்களும் கதை போலவே கடந்து சென்றிட நேசரின் வருகையும் நெருங்க மாறிட நேசரின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மாற்றமில்லாததாய் உன்னை வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மாற்றமில்லாததாய் உண்டனக்கே காலங்களும் கதை போலவே கடந்து சென்றிட நேசரின் வருகையும் நெருங்க காலங்களும் கதை போலவே கடந்து சென்றிட நேசரின் வருகையும் நெருங்க ஆதியாகமம் 19 அதிகாரம் 16, 17 பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. லோத்துக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் சம்பவித்த காரியங்களை இங்கே வாசித்து கேட்டோம். We have heard a thing which happened in the family of Lot. கடைசி காலத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரண்டு காலங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். And the Lord Jesus Christ has compared the last time with two things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒன்று நோவாவின் நாட்கள், இரண்டாவது லோத்தின் நாட்கள். First one is the days of Noah and the second one is the days of Lot. லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். As it happened in the days of Lot, that so will that will be happening in the days of Noah. நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். As in the days of Noah, the days of the son of man will also. இந்த இரண்டு காலங்களுமே தேவனுடைய நேரடியான நியாய தீர்ப்பை சந்தித்த காலங்கள். These two dispensations were the dispensations which faced the judgment of the Lord directly. நோவாவின் நாட்களில் முழு உலகத்தையும் தேவன் ஜலப்பிரளயத்தினால் அழித்தார். During the days of Noah, the Lord God destroyed the whole world by a flood. லோத்தினுடைய நாட்களில் அவனையும் அவனை சுற்றிலும் இருந்த ஐந்து பட்டணத்தையும் சேர்த்து கர்த்தர் அக்கினியினால் சாம்பலாக்கினார். During the days of Lot and the Lot and the cities surrounding him, five cities the Lord consumed. லோத்தின் நாட்களிலே ஜீவித்த ஜனங்கள், சோதோம் கொமோரா பட்டணத்தின் மேல் நின்று கொண்டிருந்த ஜனங்கள் எல்லாம் அக்கினியினாலே அப்படியே நின்று கொண்ட சரீரங்கள் எல்லாம் கருகி சாம்பலாய் காற்றோடு கரைந்து போனது. During the days of Lot, all those who were standing in the city of Sodom and Gomorrah, they were consumed by the fire from the heaven and they were not. அங்கு ஜீவித்த ஒரு மனிதனுக்கும் அடக்க ஆராதனை இல்லை. And no man who were living in that city had a funeral service. மனிதனுடைய பாவத்து நிமித்தம் தேவன் செயல்படுகிற விதத்தை பாருங்கள். See the way in which God is working because of the sin of man. ஒரு கை சேகை இல்லாமல் ஒரு நிமிஷத்தில் அந்த பட்டணத்தாரை கவிழ்த்து போட்டார். Because without any work of a hand, he turned away the city. வானத்திலிருந்து தேவன் அக்கினியும் கந்தகத்தையும் அனுப்பி
அந்த பட்டணத்தையும் அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்களையும் சாம்பலாக்கி போட்டார். The Lord sent a fire and brimstone from the heaven and he consumed the world. நின்று கொண்டிருந்த சரீரங்கள் எல்லாம் காற்றோடு கரைந்து போனது. All the bodies which were standing in the city had mingled with air. ஒரு மனிதனுக்கும் no funeral service. No funeral service took place for a man. பாவத்து நிமித்தம் தேவனுடைய செயல்பாடுகளை மனிதன் அறிந்து கொள்ள தவறுகிறான். And man is not having a way to understand the way of the Lord because of judgment. தேவனுடைய காரியங்கள் மனிதனுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. And the things of the Lord are hidden from the sight of man. உலகத்தினுடைய மேன்மைகளும் உலகத்தினுடைய மகிமைகளும் உலகத்தினுடைய ஐசுரியமும் மனிதனுடைய கண்களுக்கு வெளியரங்கமாக்கப்படுகிறது. All the glory and riches and the fame that is found in this world are revealed in the sight of the man. தேவனுக்கடுத்த காரியங்கள் தெய்வீகமான காரியங்கள் மனிதனுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. The things after the Lord and the divine things had been hidden in the sight of the man. தேவன் பாவத்தினுமத்த மனிதனோடு செயல்படுகிற விதம் மனிதனுக்கு மறைக்கப்படுகிறது. And the way the Lord is working because of sin is hidden in the sight of a man. பட்டணத்தையே தேவன் அக்கினியால் சாம்பலாக்கி போட்டார். The Lord consumed a city with his fire. ஆனால் அங்கிருந்த ஒரு நீதிமானாகிய லோத்தை தேவன் வெளியே கொண்டு வருகிறார். But the Lord God is taking a righteous man Lot out of the city. அவனையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய இரண்டு பிள்ளைகளையும் சோதோமை விட்டு தேவன் வெளியே கொண்டு வந்தார். The Lord God had to take himself and his wife and his two children out of the city. கொண்டு வந்த ஆண்டவர் அவனை பார்த்து நான்கு காரியங்கள் சொல்லுகிறார். The Lord God who took him away from the city, he is giving him four things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த நான்கையும் இப்பொழுது நமக்கு எல்லாவற்றையும் தியானிக்க சமயம் இல்லை. We don't have much time to meditate upon these four things. சுருக்கமாக சில காரியங்களை தியானித்து முடிக்கலாம். And very shortly we shall meditate few things and finish. ஒரு அர்த்தத்தில் நாமும் கூட இந்த அழிவிலிருந்து நீங்கப்பட்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். In one meaning we also have been escaped from the destruction. தேவன் லோத்தின் மேல் வைத்த அன்பினாலும் இரக்கத்தினாலும் அவனுடைய கரத்தை பிடித்து வெளியே கொண்டு வந்தது போல தேவன் நம்ம மேல் வைத்த அன்பினால் நம்மை ரட்சித்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். Because of the love and mercy God had upon Lot, he was rescued. Likewise, the love and mercy which God had upon us had made himself to save us from the destruction. முதலாவது லோத்துக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. First of all, a gospel reached the Lot. சோதோமை விட்டு வெளியே போ என்கிற ஒரு சுவிசேஷம். A gospel that is you should go out of Sodom. ஏனென்றால் இந்த பட்டணம் அக்கினிக்கு இரையாக்கப்பட போகிறது. Because this land has kept us a prey for fire. நீ இதை விட்டு வெளியே போ. You should go out of the city. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதற்கு அவன் கீழ்ப்படிய தாமதித்தபோது, when he was lingering to obey to this word, தேவன் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அவனை கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே கொண்டு வந்து விடுகிறார். Because the Lord God had mercy upon him, he took hold of his hand and he is making himself to rescue escape out of it. வெளியே வந்த மனிதனுக்கு அடுத்த ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. Man who had came out of the city, a next gospel is reaching him. முதலாவது உள்ளது இரட்சிப்பின் சுவிசேஷம். First of all, you will have a gospel of deliverance. இரண்டாவது அவனுக்கு கொடுக்கப்படுகிறது பூரணத்தின் சுவிசேஷம். And the second gospel is the gospel of perfection. அவன் சோதோமில் வெளியே வந்தது உண்மைதான். It is true that he had come out of Sodom. அவன் இரட்சிக்கப்பட்டது உண்மைதான். It is true that he had been saved. ஆனால் அந்த இரட்சிப்பு பூரணமாக்கப்பட வேண்டும். But that salvation needs to be perfected. இரட்சிப்பு என்பது ஒரே நாளில் முடிந்து விடுகிறது இல்லை. Salvation is not completed in one day. ஒரு நாளில் அது ஆரம்பிக்கப்பட்டாலும், in one day though it is started, அந்த இரட்சிப்புல ஒரு வளர்ச்சி இருக்குது, அதுல ஒரு பூரணம் இருக்குது. In that salvation there is a growth and there is a perfection. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சிலுவையில் ஆரம்பித்து சிங்காசனத்தில் முடிய வேண்டும். It should commence from cross and it should reach its end in throne. கிறிஸ்து வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது, அதற்கு ஒரு வளர்ச்சி இருக்குது, அதற்கு ஒரு முடிவு இருக்குது. The Christian life is having a beginning, it is having a growth and it is also having an end. சிலுவையில் ஆரம்பித்தவன் சிங்காசனத்தில் போய் முடிக்க வேண்டும். One who commenced in the cross should reach his end as throne. சிலுவையில் தன்னுடைய ஜீவியத்தை ஆரம்பித்து தேவனுடைய மகிமையான சிங்காசனத்தில் அவன் போய் முடிய வேண்டும். And starting from the cross he should end up in the glorious throne of the Lord. பாவ மன்னிப்பில் ஆரம்பித்து பரிசுத்தத்தின் பூரணத்தில் முடிய வேண்டும். He should start himself from the forgiveness of sin and he should end up in the perfection of holiness of the Lord. திரும்பதலில் ஆரம்பித்து மகிமையின் சாயலின் பூரணத்தில் முடிய வேண்டும். And he should start in the repentance and he should end up in the transfiguration about the glory of the Lord. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு இடத்திலே இருக்கிற வாழ்க்கையா, அது வளர்ந்து பூரணப்படுகிற ஒரு வாழ்க்கை. Christian life is not a life staying in one place but it is a life in which you should grow from one place to another. சோதோமிலிருந்து வெளியே வந்தது ஒரு இரட்சிப்பு. And you have been taken away from Sodom, it is a salvation. அதற்கு பிறகு அவன் இரட்சிப்பில் பூரணப்பட வேண்டும். After that he needs to be perfected in his salvation. அந்த இரட்சிப்பில் பூரணப்படும்படியாக அவனுக்கு நான்கு காரியங்கள் அறிவிக்கப்படுகிறது. That he may be perfected in his salvation, four things have been
been given unto him. முதலாவது உன் ஜீவன் தப்பனி ஓடு. First of all, escape for thy life. இரண்டாவது நீ பின்னிட்டு பாராதே. Second thing is look not behind thee. மூன்றாவது இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. And the third one is neither stay thou in all the plain. நாலாவது கர்த்தர் சொல்லுகிறார் நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. Fourthly, the Lord is saying unto him, escape to the mountainless. You shall not be consumed. இந்த நான்கு காரியத்தை இரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். The Lord is saying these four things unto the saved people of God. நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. And you should escape to the mountain that you may not be consumed. அதனுடைய அர்த்தம் என்ன? What the meaning of that is? நீ சோதோமிலிருந்து வெளியே வந்தது உண்மைதான். It is true that you have come out of Sodom. சோதோமின் அழிவுக்கு நீ தப்பினது உண்மைதான். It is true that you have been escaped out of the destruction of the Sodom. மறுபடியும் ஒரு அழிவு இருக்கிறது. But another destruction is there. அதற்கு நீ தப்ப வேண்டுமானால் if you want to be rescued out of it மலைக்கு ஓடி போக வேண்டும். You need to escape, run to the mountain. அப்படி ஓடாவிட்டால் if you don't do so அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? The meaning of the word is நீ அழிந்து போவாய் என்று சொல்லி அர்த்தம். You will be consumed. இந்த அழிவு என்பது மூல பாஷையில பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And for this word destruction many things are given in the original tongue. அழிவு என்று சொன்னால் ஒண்ணுமில்லாமல் போகிறது என்று ஒரு அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. We should not take that destruction is that there will not be anything against after that. அதுல பல விளக்கங்கள் இருக்கிறது. Many explanations are there. அதுல ஒரு விளக்கம் one out of those explanations. எந்த குறிக்கோளும் இல்லாமல் எந்த லக்கும் இல்லாமல் அலைந்து திரிவது தான் அழிந்து போவது என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. Wandering here and there without any target or goal that is called as destruction. மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு லக்கு இருக்கிறது. For the life of a man there is a target. அவனுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது. He is having a goal. ஆனால் அந்த குறிக்கோளின் லக்கை அவன் விளங்கிக்கொள்ளாமல் ஜீவிக்கும்போது but when he is missing the mark and the goal and when he is wandering here and there avan ulagathil aishiriyavanai irundalum though maybe he may be rich in this world padithavanai irundalum he may be an educated in this world periya gnaniyai irundalum he may be a wise man in this world devanudaiya paarvayil avan alindhu ponavan in the sight of god he is the one who had been destructed endha oru manidhanum thanudaiya kurikkolaiyum thanudaiya nokkathaiyum deivigamana kaariyathil devanodu avan inaikkapadavittal and any man who has not connected with the lord regarding the mark and the goals that is set up in his life avan ullana pagudil alindhu poi irukkiravan in his inward nature he had been destroyed inda alivilirundhu avanai thooki edukkumudiyaga that he may be taken away from the destruction kathraga yesu christu avanukkul pravesikkirar lord jesus christ is entering into him modhalavathu avanukku or rakshippai undaakkugirar first of all he is giving a salvation unto him rakshippu enbadharku pala vilakkangal irukkirathu and for the word salvation there are many meanings oru kaariyathilirundhu vidudalaiyakkappatta innoru kaariyathodu inaikkapaduvathu from one thing you are separated and you are with another thing you are connected பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தத்தோடு இணைக்கப்படுகிறான் being separated severed from the sin and connected with the holiness of the lord சாத்தான் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனோடு இணைக்கப்படுகிறான் and he is delivered from the bondage of satan he is connected with the lord பாதாளத்தின் வல்லமையிலிருந்து பாதாளத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரலோகத்தோடு இணைக்கப்படுகிறான் and he is plucked away from the power of hell and he is joined with the heaven அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய வெளிச்சத்தோடு இணைக்கப்படுகிறான் and he has been separated from the darkness and he has been connected with the light of the lord அதையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவன் சந்தோஷத்தின் சமாதானத்தோடு தைரியத்தோடு இணைக்கப்படுகிறான் he has been separated from the discouragement and he has been joined with the joy of the lord அவனுக்குள்ள இருக்கிற சாத்தானுடைய சிங்காசனம் பிடுங்கப்பட்டு அவனுக்குள் தேவனுடைய சிங்காசனம் வைக்கப்படுகிறது the throne of satan has been plucked away from him and the throne of the lord is established in his heart ரட்சிப்பின் மூலமாக தேவன் நடப்பிக்கிற ஆரம்ப படி இதுதான் this is the beginning steps during the salvation when he received the ஆரம்ப படி கிடைத்தால் மாத்திரம் போதாது and it is not enough that you are received the beginning steps அவன் வளர வேண்டும் he needs to grow in it கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் praise the lord தொடர்ந்து அந்த தொடர்பையும் அந்த இணைப்பையும் அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் he needs to preserve this connection with the lord இல்லாவிட்டால் if it is not alindhu povan he will be destroyed rakshikkappatta alindhu ponavanga ethaney per irukkranga many are destroyed after their salvation and the kurikkolum lakkiyam ilandhu ponavargal they have missed their mark and the goal viswasathiyum nambikkiyum ilandhu ponavargal they are the ones who have lost their patience and hope and the kurikkolai vittu vittavargal they have left lost the target எத்தனை வந்தாலும் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் குறிக்கோளை விட கூடாது many hindrances you may face many weaknesses you may face but you should not miss the mark விழுவது பாவம் அல்ல விழுந்த இடத்திலே விழுந்து கிடப்பது பாவம் and it is not a sin that you have fallen down but you are remaining in the fallen state that is sin நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் and righteous he may slip and fall for seven times but he will rise அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக glory be to the
holy name of the Lord. தேவனோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கையை தொடர்ச்சியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். You need to preserve the life in which you are connected with the Lord. இந்த லோத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, the word which has been given unto Lot, உன் ஜீவன் தப்ப ஓடு, escape for thy life. ஒரு அருமையான சகோதரி ஒரு தரிசனம் கண்டார்கள். Beloved sister saw a vision. இயேசுவை அடிக்கடி தரிசனத்தில் காண்கிறவர்கள், and she used to see the Lord God in her vision. பெரிய வெளிச்சத்துக்குள் அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். Many are running towards the light. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வானத்தில் ஏழு தூதர்கள் பறந்து பறந்து எக்காலத்தை வைத்துக் கொண்டு ஏழு காரியங்களை அறிவிக்கிறார்கள். Seven angels with seven trumpets in their hand, they are pronouncing seven things in the heaven. எல்லா தூதருடைய கையில் எக்காலம் இருக்கிறது. Seven horns are found in the angels. பெரிய வெளிச்சத்துக்குள் பெரிய கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. And great multitude are running towards the light. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு தூதன் சொல்லுகிறான், one angel is saying like this, நீங்கள் பின்னிட்டு பாராதிருங்கள். You should not look behind. உங்களுக்கு பின்னால் பெரிய இருள் வந்து கொண்டிருக்கிறது. The great darkness is pursuing you. ஒரு தூதன் சொல்றான், பின்னிட்டு பாராதிருங்கள். One angel is saying like this, look not behind thee. மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி பின்னிட்டு பாராதிருங்கள். Do not look behind saying your wife and children. அடுத்த தூதன் சொல்லுகிறான், next angel is saying, உங்கள் கையில் இருக்கிற தூபத்திலே நீங்கள் தூபத்தை போட்டுக்கொண்டு ஓடுங்கள். And put incense upon the incense altar that is in your hand and run. அந்த வெளிச்சத்தில் ஓடுற ஒவ்வொருத்தரும் கையில் தூப கலசம் இருக்கு. And everyone who is running in towards the light having an incense altar. தூதன் வானத்தில் பறந்து பறந்து சொல்லுகிறான், மனைவி பிள்ளைகள் என்று பின்னிட்டு பாராதிருங்கள். Angel is flying and saying like this, don't look back saying your wife and children. உங்கள் கையில் இருக்கிற தூப கலசத்தில் தூபத்தை போட்டு ஓடுங்கள். And put off the incense and run in towards the light. இப்படியாக ஒவ்வொரு தூதன் ஏழு காரியங்கள் சொல்லுகிறார்கள். Likewise seven things are told by seven different angels. அந்த வெளிச்சத்தில் அநேகர் ஓடிக்கொண்டிருக்கும்போது, many are running towards the light. ஒரு பெரிய அகலி பள்ளம் வருகிறது. And பள்ளம் பள்ளம் a pit is coming on the way. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுல ஓடுற அநேக ரக்க இருக்குது. And many are having wings, those who are running. சிலருக்கு வந்து ரக்க இல்ல. And few don't have wings. சிலருக்கு ரக்க ஒடிஞ்சி இருக்குது. And few have their wings broken. அப்ப தூதன் பறந்து சொல்லுகிறான், angel is saying like this, நீங்கள் துதியும் ஸ்தோத்திரமாகிய அந்த ரக்கை அடித்து பறந்து விடுங்கள். And you should have to fly having the wings, praises and prayer. The rakkan solla thudiyum stotramum, and praises and prayer are two wings. With that wing you should fly and cross it. Jabamum stotramaga adithu parandu vidungal. Having the prayer and praises, fly upon the pit. The rakka irukkunga apdi adichu parandu andha pallatha taandittaanga. All those who having the wings have crossed the pit. Selarukku andha velichathila odi varranga, ana avangalukku rakka illa. Many are running in the light but they don't have wings. Avangala vanda andha irul apdi moodiiduchu. They had been engulfed by the darkness. Andha paandanga odikonde irukkranga. And other people are running. ஒரு பெரிய மலை வருது. And after that they saw a mountain. அதையும் அவர்கள் ரக்க அடித்து பறந்து விடுகிறார்கள். And the mountain also they crossed by their wings. பயங்கரமான மகிமைக்குள் ஓடி மறைந்து விடுகிறார்கள். Into a great glory they entered. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த ஏழு தூதன் சொன்னதுல ஒரு காரியம், பின்னிட்டு பாராதீங்கள். And the seven angels told seven different things. One of that is look not behind. இந்த ஆவிக்குரிய ஜீவிதல நாம் முன்னோக்கி செல்ல வேணும், பின்னோக்கி போக கூடாது. In the spiritual life we should step forward and we should not go back. பின்னிட்டு பார்க்க கூடாது. We should not look back. இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னிட்டு பார்த்தார்கள். People of Israel turned back. அவங்க விட்டு வந்த எகிப்தை பத்தியே பேசிக்கொண்டிருந்தார்கள். They were speaking about the Egypt which they have. இயேசு சொன்னார், கலப்பையின் மேல் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் என் ராஜ்யத்துக்கு பாத்திரவான் அல்ல. And Jesus told that no one who had touched the plow and turned back is not worthy for my kingdom. கலப்பையின் மேல் கையை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் என் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரவான் அல்ல. One who had his hand upon the plow and turned back, he is not worthy for my kingdom. எனவே நாம் பின்னிட்டு பார்த்தால், and if you turn back, அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்கள் அல்லாதவர்களாய் போய் விடுவோம். We will become people who are unworthy for his kingdom. ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. One incident I remember. பாஸ்டர் ஜேக்கப் ரத்னசிங் ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். பாஸ்டர் ஜேக்கப் ரத்னசிங் is making a sermon. அவருடைய பிரசங்கத்தை நான் கேட்டேன். I heard his sermon. அவர் சொல்றார், he says like this, ஊழியத்துக்கு வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. And many this much years passed after my marriage. பெரிய காரியம் ஒன்று நான் ஊழியத்தில் செய்யல. I didn't do any great ministry, great thing in the ministry. ஆனாலும் இது வரைக்கும் ஒரு நாள் நான் முன்ன வச்ச கால பின்ன வைக்கல. But till this day I didn't step backward but forward. ஒரு நாள் நான் பின்னிட்டு பார்க்கவே இல்ல. I did not look back. எவ்வளவு அழகான சாட்சி. See how beautiful testimony. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பின்னோக்கி பாராதீங்கள். Do not turn and look back. கர்த்தருதாமே பின்னிட்டு பார்க்கிற ஜீவியத்தை மன்னித்து முன்னோக்கி ஓட கிருபை தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். வாஞ்சிக்கிறவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. All those who desire, praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போதே கிருபை உண்டாகும். As you praise the Lord you will have grace upon you. ஸ்தோத்திரம் பண்ணும்போதே கிருபை உண்டாகும். As you praise the Lord
God, you will have grace upon you. Sotaram, 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 sotaram. Hallelujah. Hallelujah. Pinnittu paradirupomaga. Let us not look back. Adutha lothukku solugira vaarthe. And next thing told unto Lot. Jeevan thappa odu. Escape for thy life. Nammudi jeevan thappa oda venum. We should run that we may escape our life. Oda mudiyum. Who can escape their life? Oru periya alive paakkravana adalendu oda mudiyum. One who had seen a destruction which is pursuing him can only run towards his life. Samithile kuda chennai la oru edathila flats eriyudhu veedu. And recently one house is burning in Chennai. Andha eriyum bodhu when it is burning avanga eppadiyum thanga jeevan thappanum adhu dhaan avangaloda nokkam. And their plan, their desire is however they should escape. In what way I can go? Can I run this way? Or otherwise shall I jump? And otherwise will somebody come? And in that incident he will not have anything in his mind. And he will not be worried about this material. Only one plan. How will I escape my life? What is the way for it? This is his plan. Nothing other than Dan will be in his mind. One who has seen the destruction. உண்மையாகவே உலகத்துக்கு பயங்கரமான அழிவு வரப்போகிற என்பதை காண்கிறவன் ஜீவன் தப்ப ஓடுவான். Really, one who has understood that the destruction is kept for the world will escape for his life. கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? Do you know what is the word of the Lord given unto the people of God? என் மகனே, my son, my daughter, உன் ஜீவன் தப்ப நீ ஓடு. You should escape for thy life. இந்த உலகம் உனக்கு பாத்திரமானது இல்லை. This world is not worthy unto you. உன் ஜீவன் தப்ப ஓடு. Escape for their life. நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். I have experienced. ஒரு சந்தர்ப்பத்தில் அனுபவிச்சேன். In one experience, I tsunami வந்தப்ப when tsunami came, நான் அத பார்க்கிறதுக்காக பீச்சுக்கு போனேன். I went to beach to watch over it. அப்ப சீக்கிரம் சண்டே ஒரு சண்டே தான் நடந்துச்சு. It happened in a Sunday. அப்ப நான் கோவலத்தை கேளம்பாக்கத்துல இருந்தேன். I was there in Kelambakkam. சீக்கிரமா விசுவாசிகள் கூட்டம் நடந்துட்டே சொன்னாங்க, பிரதர் கடல் வருது, உள்ள வருது, உள்ள வருதுன்னாங்க. And when the service was going on, the believers came and told like this that brother, the sea is coming inside. ஏனா நான் சுனாமி என்னன்னு தெரியாது, அதனால எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. And I was unaware of tsunami, that therefore I was laughing. ஒவ்வொரு தடவை சொல்ல பிரதர் கடல் வந்துட்டே இருக்குது, உள்ள வருது. And one after the other came and told like this, the brother, sea is coming in. அப்புறம் பார்த்துட்டேன்டா வேன் பஸ் பஸ்ஸா வந்து எல்லாம் ஃபைத்த முன்னால தான் வந்து இறங்குறாங்க ஜனங்க. And the people are coming in vans and buses and they are coming down before ஃபைத்தம். நானும் உடனே கூட முடிச்சிட்டேன். And after that I also wind up the meeting. சரி என்னதான் பார்க்கலாம்னு நானும் போனேன். I also went to that place to see what happened. போனது தனியா தான் போனேன். I went there alone. கோவலம் பீச்சுக்கு போனேன். I went to the Kovalam beach. என் கண்ணுக்கு எதிரே செத்த சரீரங்கள் கடற்கரையில கிடக்குது. And I was able to see the dead corpses of man. நான் போனப்ப அந்த கடல் உள்ள போயிடுச்சு. When I went there, the sea went in. The tsunami வந்து முடிஞ்சிடுச்சு. And the tsunami was over. எல்லா transformer வீடு கூட எல்லாம் விழுந்து கிடக்குது. And all the houses and transformers have fallen down. எங்க பார்த்தாலும் பரபரப்பா இருக்கு. And everywhere we could see this. நான் என்ன பண்ணிட்டேன்? And what did I do? தண்ணி உள்ள வாங்கிடுச்சு, உள்ள போயிடுச்சு. And the sea went in. கடற்கரையில இருக்கிற தண்ணி உள்ள போயிடுச்சு. And the sea water who will be in the shore have gone in. உள்ள மலை எல்லாம் தெரியுது. And I was able to see trees. எல்லாம் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்தேன். And I was watching over that. திடீர்னு பார்த்தா suddenly அப்படி பொங்கி வந்துடுச்சு. And the water rushed. என்ன செய்யணும் எனக்கு தெரியல. I don't know what to do. எங்க ஓடுறது? Where I யார் என்ன தப்பு வைக்கிறது? Who will escape? இருக்கிற பலத்தோட ஓடுனேன். With my whole strength I ran. இழுக்குது தண்ணி. But the water is plucking me. ஆண்டவரேன்னு கத்திட்டு ஓடுன ஒரே ஓட்டம். I cried upon the Lord. கிருபைய தப்பிச்சிட்டேன்னு அன்னைக்கு போயிருப்பேன். எனக்கு அடக்கம் பண்ண சரீரம் கூட கிடைச்சிருக்காது. Graciously I escaped. ஜீவன் தப்ப ஓடுறதுன்றது அதுதான். Escaping for our life. ஒரு அழிவு வரும்போது when a destruction is coming. ஜீவன் தப்புனா போதும். It is enough that my life is escaped. ஜீவன் சொல்ல எழுத்துக்குரிய ஜீவன் அல்ல. It is not our literal life. நாம் எழுத்துக்குரிய ஜீவனை பாதுகாக்கிறவர்களும் அல்ல. We are not the ones who are preserving the literal life. ஜீவனை பாதுகாக்க விரும்பினா அவன் இழந்து போவான் இயேசு சொல்றார். Jesus says if one wants to preserve his life he will lose it. ஜீவன் தப்ப ஓடு என்று சொன்னால் and escape for the life, what does it mean? ஆத்துமாவுல இருக்கிற நித்திய ஜீவனை எடுக்கும்படியாக பல வல்லமைகள் போராடுகிறது. Many powers are working against your soul that it may be without life. அதுக்கு நீ தப்பும்படி you should escape for thy life. அந்த பாவத்தின் வல்லமைக்கு தப்பும்படி
ஓடியா நீ ஓடு. You should run that you may escape out of the power of sin. ரெண்டு விதத்தில் அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. Two in two ways destruction is ஒன்று தேவனால் நியமிக்கப்பட்ட அழிவு. One is the destruction kept by Lord. இரண்டாவது சாத்தானால் நியமிக்கப்பட்ட அழிவு. Second is the destruction appointed by Satan. ஆமான் மூலமாய் ஒரு அழிவு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியமிக்கப்பட்டது. For the people of Israel and the destruction kept before because of Haman. அடுத்து ஒரு அழிவு மொர்தெகாய் எஸ்தர் மூலமாய் நியமிக்கப்படுகிறது. Another destruction is kept for the people by Esther and Mordecai. ஆமான் மூலமாய் நியமிக்கப்பட்ட அழிவு பிசாசின் மூலமாய் நமக்கு நியமிக்கப்படுகிற அழிவு. And the destruction kept by Haman is the destruction kept by Satan. எஸ்தர் மூலமாய் நியமிக்கப்பட்ட அழிவுக்கு தேவனால் நியமிக்கப்படுகிற அழிவு. And the destruction kept by Esther is the destruction kept by the Lord. ரெண்டு அழிவுக்கும் நாம் தப்ப வேண்டும். We should have to escape these two destructions. புனன வாஞ்சிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலருக்கு விருப்பம் இல்ல போல தெரியுது. You are not having desire to escape. இதல கூட ரொம்ப தாழ்மை சிலருக்கு. In these things also. இந்த ரெண்டுக்குமே தப்பணும். You need to escape these two things. தேவனால் நியமிக்கப்பட்ட அழிவுக்கு நாம் தப்ப வேண்டும். We need to escape the destruction appointed by the Lord. அது உலகத்துக்கு பிசாசுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அழிவு. This is the destruction had been kept for the world and the Satan. உலகத்தாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அழிவு. And for the people of the world. அந்த அழிவு நமக்கு வரக்கூடாது. We need that destruction. ஆமானாய் சாத்தான் மூலமாய் நியமிக்கப்பட்டிருக்கிற அழிவு. Another destruction kept by Satan the Haman. அதுக்கு நாம் தப்ப வேண்டும். We need to escape that also. இந்த ரெண்டுக்கு தப்பித்துக்கொள்ள தேவன் எனக்கு உங்களுக்கு கிருபை செய்ய முடிய ஒரு நிமிஷம் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மூன்றாவது Thirdly, சமபூமி எங்கும் நில்லாதே. Neither stay thou in all the plain. சமபூமி என்பது plain means பாடுகள் இல்லாத ஒரு ஜீவியம். Life without suffering. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் பாடுகள் இல்லாத ஒரு ஜீவியத்துக்கு கடந்து போக கூடாது. We should not go towards a life which is without suffering. இதற்கு பல வசனங்கள் உண்டு. We have many verses regarding. இரண்டு நாளாகம் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கும் போது in 2 Chronicles chapter 3 and verse 1 இது ஒன்னு ராஜாக்கள் 20:23 வாசிங்க. Read 1 Kings chapter 20 and verse 23. அங்க சீரிய ராஜாக்கள் and the kings of Syria இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். They make a war with the people of Israel. அங்கே தோல்வி அடைகிறார்கள். There they are defeated. அவர்கள் பேசிக்கொள்ளுகிறது என்ன? What they are speaking with them? அவர்கள் தேவன் மலைத்தேவர்கள். And the gods of these people are gods of mountains. That is why they நம் சமபூமியில அவங்களோடு யுத்தம் பண்ணினா ஜெயிச்சிரலாம். And when we go and make a war in the plain, then we can overcome them. நீங்க படிச்சு பாருங்க, யுத்தத்துல சமபூமிக்கு இழுத்துட்டு வந்து தான் ஜெயிக்கிறாங்க. And in the war they are able to overcome them only in the plain. தேசம் சுத்திலும் கொத்தளங்கள் போடும்போது சில ராஜாக்கள் சமபூமியை நோக்கி ஓடுகிறார்கள். And when the land is having a great protection, the few kings are running towards plain. சத்துரு நம்மை பிடிக்கிற இடமே சமபூமிதான். The place where our enemy is catching hold of us is the plain. நாம் சமபூமியில நிற்கும்போது சத்துரு நம்மை பிடிப்பான். When we stand in the plain, then the adversary will catch hold of us. பாடுகள் இல்லாத ஒரு ஜீவியம். Life without sufferings. எனவே தேவ சித்தப்படி நாம் பாடுபட வேண்டும். We need to suffer according to the will of God. Empty minded devil's workshop. An empty mind is the devil's workshop. நம்முடைய ஜீவியம் ஒரு பாடுகள் இல்லாத ஜீவியத்துக்கு போகும்போது when our life is put into a life without suffering, நாம் சாத்தானால் பிடிக்கப்படுகிறோம், அழிக்கப்படுகிறோம். We will be taken hold of Satan and we will be destroyed. தேவ சித்தப்படி நாம் பாடுபட வேண்டும். Therefore we need to be suffer according to the will of God. ஆண்டவர் லோத்தை பார்த்து சொன்னார், சமபூமியில நீ நிக்காதே. The Lord told unto Lot, you need not stand in the plain. தம்முடைய ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சமபூமியில நிற்காதே. And to his people the Lord says, don't stand in the plain. நில்லாதே. Don't stand in the plain. சமபூமி எங்கி நிக்காதே. Don't stand in all the plain. ஜீவன் தப்ப ஓடு. Escape for thy life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பின்னிட்டு பாராதே. Do not look back. ஓடு மலைக்கு. Run towards the mountain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சமபூமியில் நாம் நிற்க கூடாது. We should not stand in the plain. பாடுகள் இல்லாத ஒரு ஜீவியத்துக்கு வரும்போது when we are coming into a life without suffering, எளிதாக பாவம் நமக்குள் பிரவேசிக்கிறது. Very easily sin enters into us. 1 பேதுரு 4 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும்போது when we read in 1 Peter chapter 4 verse 1, இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் பாடுபட்டார். And the Lord Jesus Christ suffered in his flesh. நாம் அந்த சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். We need to put on that mind as mind of suffering as a weapon upon us. அது ஒரு weapon, அது ஒரு ஆயுதம். That is a weapon for us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God.
வருத்துகிற சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். And we should put on the weapon, the mind of suffering. இல்லாவிட்டால் if it is not so, ஜீவியம் ஒரு சமபூமியில் பிரவேசிக்கும். Our life will enter into a plane. இந்த பாடுபடுகிற சிந்தை இல்லாவிட்டால் if we don't have the mind of suffering, நம்முடைய ஜீவியம் மனுஷனுடைய இச்சையின்படி பிழைக்கிறவர்களாக மாறிவிடுவோம். Our life will be a life which is according to the lust of men. ரெண்டு விதத்தில் இந்த பூமியில் ஜீவிக்கலாம். In two ways we can live in this world. ஒன்று தேவ சித்தத்தின்படி பிழைக்கலாம். One thing we can live according to the will of God. இல்லாவிட்டால் மனுஷனுடைய இச்சைகளின்படியும் பிழைக்கலாம். Otherwise we can live according to the lust of the people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்க வேண்டுமானால் if we want to live according to the will of God, இந்த சரீரத்தில் தேவ சித்தப்படி பாடுபட வேண்டும். We need to suffer in this flesh, in this body, according to the will of God. சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். And we should put on the mind of suffering as weapon on us. இல்லாவிட்டால் நம்முடைய ஜீவியம் சமபூமியில் காணப்படும். If it not be so, our life will be like a plane. இந்த சமபூமியான ஜீவியத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவாராக. May God deliver us out of this life of plane. தேவ சித்தப்படி நாம் பாடு அனுபவிப்போமாக. Let us endure the suffering according to the will of God. அடுத்து nextly, அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. Escape under the mountain lest that now that thou not be consumed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. Escape to the mountain that you may not be consumed. கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் நீ மலைக்கு ஓடி போக வேண்டும். The Lord is asking us to run towards mountain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய ஜீவியம் ஒவ்வொரு நாளும் மலைக்கு ஓடி போகிற ஜீவியமாக இருக்க வேண்டும். Our life should be a life in which we should run towards a mountain every day. ரெண்டு விதமான மலையின் அனுபவம் நமக்கு அவசியம். We need to have two kinds of experiences of mountains. அதுதான் உன்னத பாட்டில் வாசிக்கிறோம். That we read in the Song of Solomon. பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போக வரைக்கும் and from the cool of the day till the evening. வெள்ளப்போலை மலையிலும் சாம்பிராணி மலையிலும் நான் போய் தங்கி இருப்பேன். And I will be there in the mountain of Mer. இது மனவாட்டிக்கு இருக்க வேண்டிய ரெண்டு விதமான மலையின் அனுபவங்கள். This is the experience of the mountain that a bride should have. வாசிங்க அந்த வசனம். உன்னத பாட்டு 4:6. பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளைப்போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது மனவாட்டிக்கு இருக்கிற ரெண்டு விதமான மலையின் அனுபவம். This is the experience of mountains which a bride should have. பகல் குளிர்ச்சியாகி until the day break nilal saindhu pogu varaikkum and the shadows flee away. இதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of ஒரு நாளின் முடிவு வரைக்கும். Till the end of a day. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு நாளினுடைய முடிவு என்பது கிருபையின் காலத்தினுடைய முடிவு வரைக்கும். And end of a day speaks of the end of the period of grace. நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும். Till the shadows flee away. எப்படி பகல் சூரியன் மறையும் போது ஒரு இருள் உண்டாகிறது போல. When the sun set there is a darkness entering in like கிருபையின் காலம் முடிந்த பிறகு. After the dispensation of grace. இந்த முழு உலகத்துக்கும் ஒரு பெரிய உபத்திர காலம் இருக்கிறது. The whole world a judgment is set up. அதி சீக்கிரத்தில் அந்திக்கிறிஸ்துனுடைய ஆட்சியின் அந்தகாரத்துக்குள் முழு உலகம் கவ்வி பிடிக்கப்பட போகிறது. Very soon this world will be engulfed by the darkness of the antichrist. அது ரொம்ப தூரம் இல்லை. That is not so far. கையில் எட்டி பிடிக்க கூடிய தூரத்தில் இருக்கிறது. It is a nigh at our hand. அதற்கு தப்ப வேண்டுமானால் in order to escape that அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போக வேண்டும். You should run to the mountain that you may not be consumed. அது என்ன மலை? What is that mountain? அதுதான் சாம்பிராணி மலை. That is mountain of Mer. அதுதான் வெள்ளைப்போல மலை. That is a hill of frankincense. இயேசு கிறிஸ்து ரெண்டு மலையின் அனுபவத்தை உடையவராக இருந்தார். Lord Jesus was having two experiences of mountains. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒன்று கொல்கதா மலை, இரண்டாவது ஒலிவ மலை. And one is mountain of Golgotha and the another one is the mountain of Olives. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு ஒலிவ மலையிலே போய் ஜெபித்தார். Jesus prayed in the mount of Olives. கொல்கதா மலையில் தன் ஜீவனை விட்டார். In the mount of Golgotha he left his life. எந்த ஒலிவ மலையில் இயேசு ஜெபித்தாரோ அதே ஒலிவ மலைக்கு தான் உபத்திர காலத்தின் முடிவில் வந்து இயேசு இறங்க போகிறார். In the mount of Olives in which he was praying in that mount he is going to descend during the period of tribulation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒலிவ மலை என்பது ஜெப ஜீவியத்தை காண்பிக்கிறது. Mount of Olives speaks about the prayer life. கொல்கதா மலை என்று சொல்லுகிறது சாட்சியின் ஜீவியத்தையும் பாடுபடுகிற ஜீவியத்தையும் காண்பிக்கிறது. Mount of Golgotha speaks about the testimonial life and the life of suffering. தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஜீவியத்தை காண்பிக்கிறது. And the life in which you will finish the will of God. வெள்ளைப்போல மலை என்பது சொல்வது ஜெப ஜீவியம். சாம்பிராணி மலை என்பது ஜெப ஜீவியம். Hill of Frankincense speaks about the prayer life. வெள்ளைப்போல மலை என்பது பாடுபடுகிற ஜீவியம், சாட்சியின் ஜீவியம், தேவ சித்தத்தின்படி ஜீவிக்கிற ஒரு ஜீவியம். Mountain of Mer speaks about the testimonial life and the life of suffering and the life of the will of God. இதுதான் மனவாட்டியின் அனுபவம். This is the experience of a bride. இந்த அனுபவம் இல்லாவிட்டால் if you don't have this experience என்ன நடக்கும்? What will happen? அழிவு உண்டாகும். Destruction will take place. நீ ஓடிப்போ மலைக்கு என்று ஆண்டவர் சொல்லவில்லை. The Lord did not say unto him that you should escape from the mountain. அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ.
The Lord told him that escape to the mountain that you may not be consumed. நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போ. Escape to the mountain that you may not be consumed. நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போ. Escape to the mountain that you may not be consumed. சொல்லுகிறதியா? Who is saying this? சர்வவல்லமையிலே தேவன் ஒரு மனிதனை ரட்சித்து வெளியே கொண்டு வந்து அவனை பார்த்து சொல்லுகிறார். Almighty God saving a man, bringing him out of the destruction, he is saying this words. ஏன் அவனை ரட்சித்து இழுத்து கொண்டு ஆண்டவர் அவனை இழுத்து கொண்டு போய் மலையில் விட்டிருக்கலாமே. The Lord God who had pulled him out of the destruction, he would have taken him towards the mountain. செய்யமாட்டான். He will not do it. ரட்சிப்பு பலவந்தமாய் கொடுத்திருக்கலாம். The salvation may be given forcefully unto you. ஆனால் சியோனுக்கும் எருசலேமுக்கும் கையை இழுத்து கொடுத்து கொண்டு போய் விட மாட்டான். But unto Zion and New Jerusalem, he will not compel you to go there. நாம் தான் பலவந்தமாய் வேண்டும். We should have to force it and receive it. பரலோக ராஜ்யம் பலவந்தமாய் படுகிறது. And the kingdom of God is forced. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதில் பிரவேசிப்பார்கள். All those who are forcing and striving for it will receive it. ரெண்டு மலையின் அனுபவம் இல்லாவிட்டால் அழிவு உண்டாகும். If you don't have the experiences of these two mountains, you will be destroyed. தேசமும் அழியும், குடும்பமும் அழியும், சமாதானம் அழியும், பரிசுத்தம் அழியும், ஆரோக்கியம் அழியும். And the church, land, your peace, your holiness, your joy, and all your health will be destroyed. இந்த ரெண்டு மலையின் அனுபவத்தை எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? How many of you desire the experiences of these two mountains? கர்த்தாவே எனக்கு தாரும் என்று கர்த்தரை நோக்கி கதறுவோமாக. Let us cry upon the Lord saying, Lord, give these two experiences. இல்லாவிட்டால் அழிந்து போவோம். If it is not so, you will be destroyed. குறிக்கோளை இழந்து போவோம். We will miss the mark. இலக்கை தவற விடுவோம். We will lose our target. நம்முடைய இலக்கு பிரகாசிக்க வேண்டும். Our mark should shine. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த இலக்கு பிரகாசிக்க வேண்டும். Our target should be shining. நம்முடைய மனசாட்சி பிரகாசிக்க வேண்டுமானால், if our conscience need to be enlightened, நம்முடைய சுபாவங்கள் பிரகாசிக்க வேண்டுமானால், if we want our characters to be shining, ஒரு சரியானவர் ஜெப ஜீவியத்தை பயிற்சிக்க வேண்டும். We need to practice a right prayer life. மோசே 40 நாள் தேவ சமூகத்தில் இருந்துவிட்டு கீழே இறங்கும்போது, when Moses was with the Lord for 40 days and nights and he was descending down, அவனுடைய முகம் பிரகாசித்தது. His face was shining. இயேசு ஒலிவை மலையில் இருந்தபோது, when Jesus was upon the Mount of Olives, அவனுடைய வஸ்திரம் எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாதுக்கு பிரகாசமாக இருந்தது. His garment became white that it will not be washed by any other man in this world. நம்முடைய ஜெப ஜீவியத்தின் மூலமாக தான் நம்முடைய சுபாவங்கள் பிரகாசிக்கும். Only because of a prayer life our characters will be shining. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவ சமூகத்தில் தங்கி இருக்க நம்முடைய ஜீவியம் பிரகாசிக்கும். As you keep on waiting in the presence of the Lord, our life will be enlightened. நம்முடைய மனசாட்சி பிரகாசிக்காவிட்டால், if our unconscious is not enlightened, நம்முடைய இலக்கு பிரகாசிக்காது, our mark target will not be shining. நான் பல பரிசுத்தவான்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். I've heard about many saints of God. பாஸ்டர் ஏசி தாமஸ் எல்லாம் அறிக்கை துணியவன் வசன கண்ணை மூடினு அப்படியே சீயோன பாப்பாராம். And Pastor AC Thomas used to see Zion in his vision when he closes his eyes. அப்படியே பாப்பாராம். He will see it. இலக்கு பிரகாசிக்கிறது. The target is shining. நம்முடைய இலக்கு பிரகாசிக்காவிட்டால், if our goal is not shining, அழிந்து போயிருக்கிறோம். We are destroyed. தவற விட்டு இருக்கிறோம். We have been missed. மறுபடியும் இணைக்கப்படுவோமாக. Let us be connected again. குறிக்கோள் தவற விட்டோம். Those who have missed the mark. இலக்கு மாறி இருக்கிறது. And the target has been set. அந்த வழிக்குள் மறுபடியும் வருவோமாக. Oh, let us come into that way. கர்த்தர் சொல்லுகிறார். Lord says, அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போ. Escape to the mountain that you may not be consumed. அதனுடைய இன்னொரு விளக்கம் என்ன? What is the another meaning of it? அந்த மலையில் தங்கி இருக்கும் போது, when you stay in that mountain, ஒரு வல்லமை அழிக்க முடியாது. No power can consume you. ஒரு வல்லமையினை தொட முடியாது. No power can touch you. ஜெபிக்கிற ஒரு மனிதனை, a man who is praying, தேவ சித்தம் செய்கிற ஒரு மனிதனை, a man who is doing the will of God, எந்த வல்லமை அழிக்க முடியாது. No power can touch him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆமென் விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ரெண்டு அனுபவத்தை பெற்றுக் கொள்வோமாக. Let us receive these two experiences. நமக்குள்ள அழிவு உண்டாகும். It is not so, we will destroy. கர்த்தர் நம்மை அழித்து விடுவான். The enemy will destroy us. நான் பாட்டு பாடுறேன், அழிக்கும் வல்லமைகள் என்னை தொடருமோ. And will the powers destroying will pursue us? வேலை என்ன? What is the work of Satan? அவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? What he is saying? பிடிப்பேன். I will catch him. தொடருவேன். I will pursue. கொள்ளையாடி பங்கிடுவேன். And I will rob you. என் ஆசை அவனுக்குள் திருப்தியாகும். My desire will be fulfilled in him. சத்துரு தன்னுடைய ஆசையை நமக்குள் நிறைவேற்றுவான். And this enemy will fulfill his desire in us. He will catch us. நம்மை அழிப்பான். He will destroy us. நம்மை கொள்ளையாடி பங்கிடுவான். He will rob us and spoil us. அந்த இடத்துக்கு நானும் நீங்களும் போய்விடக்கூடாது. We should not go to that place. எனவே இந்த நாட்களில் ரெண்டு மலையின் அனுபவம் நமக்கு
Therefore, we need two experiences of two mountains. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவர் சியோன் மலையில் இருக்கிறார். The Lord is on Mount Zion. அவர் என்றென்றைக்கும் சதா காலங்களில் சியோன் மலையில் இருக்கிறார். He is reigning in the Zion for eternally. எனவே பிசாசு கூட அவரும் கூட மலையில தான் இருக்கிறார். And even devil is upon a mountain. அதெல்லாம் நான் வெளியரங்கமா பப்ளிக்ல சொல்ல முடியாது. We cannot say that in the public place. எல்லாம் மலை தான் மலையில தான் அவர் இருக்கிறார். See, he is found in all the mountains. ஆண்டவர் சியோன் மலையில் இருக்கிறார். Lord is upon the Mount Zion. அந்த மலைக்கு நாம் போய் சேர வேண்டுமானால் If we want to inherit that மாம்பராணி மலை வெள்ளை போல மலை நமக்கு அவசியம். We need the mountains of myrrh and frankincense. சாட்சியின் ஜீவி நமக்கு தேவை. We need a testimonial life. இயேசு கிறிஸ்து பொந்தி பிலாத்து முன்பாக நல்ல அறிக்கை சாட்சியாக விளங்க பண்ணினார். Before Pilate, Jesus Christ revealed his witness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாமும் நம்முடைய ஜீவியத்தை நல்ல அறிக்கை சாட்சியாக விளங்க பண்ணுவோமாக. Even we should reveal our life as a good testimony. நம்முடைய ஜீவியத்தில் ஒவ்வொரு நாளும் அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போவோமாக. Each and every day let us escape to the mountain that we may not be consumed in our life. சத்துருனுடைய பல தந்திரங்கள் ஒரு தந்திரம் என்ன? And one of the subtlety of Satan is அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும். When he will die, when his name will be forsaken. அவன் பேர் அழியும். When his name will be சங்கீதத்தில் படிச்சு பாருங்க. Read it in the song. பிசாசு சொல்றான், அவன் எப்பொழுது அவன் சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும். When he will die, when his name will be destroyed. When he will be destroyed. இதுவே அவன் இரவும் பகலும் பிரயாசப்பட்டுகிட்டு இருக்கிறான். For day and night he is striving for it. இதற்கு தப்புன்னு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. In order to escape it only one way. வேற அடைக்கலம் இல்ல. We don't have any other. மனிதர்கள் நம்மை தப்பு வைக்க முடியாது. Man cannot escape us. பணம் நம்மை தப்பு வைக்க முடியாது. Money cannot rescue us. நம்முடைய வரங்கள் தாளந்துகள் நம்மை தப்பி வைக்க முடியாது. Our gifts and talents will not rescue us. நம்முடைய ஞானம் நம்மை தப்பி வைக்க முடியாது. Our wisdom will not rescue us. தேவனுடைய சமூகத்தில் முழங்க ஆட்பளிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது மாத்திரம்தான் நான் தப்ப முடியும். Only when we stand upon the presence of God on our knees when we will be rescued. இதுவேதா இந்த மலையின் அனுபவம் நமக்கு தேவை. We need the experience of this mountain. அந்த சங்கீதத்திலிருந்து வசனம் வாசிங்க. Read that word in the song. அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும். When he will die, when his name will be destroyed. என் சத்துருக்கள் சொல்லுகிறார்கள். My enemies are saying like this. வாசிங்க. எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். அவன் எப்போது சாவான், when shall he die, அவன் எப்போது அழிவான், when his name shall perish, எப்பொழுது அழியும், when his name shall perish. இது சத்துரு நம்மை குறித்து சொல்லுகிறான். Enemy is speaking about us like this. நாம் தேவ சமூகத்தில் இருக்கும்போது and we are in the presence of God, வல்லமைகளை அழிக்க முடியாது. All those powers cannot touch, destroy, தொட முடியாது, cannot touch us, கிட்ட வர முடியாது, cannot come close to us, பட்சிக்கப்பட்டு போய்விடும். They will be consumed at all. Hallelujah. Hallelujah. இதை தீர்மானம் பண்ணுவோமா. Let us make a determination. கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார். Once again the Lord says, என் மகனே, என் மகளே, my son, my daughter, அழியாது வெடி மலைக்கு ஓடி போ. Escape to the mountain that you may not be consumed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனவே இந்த நாட்களிலே தேவ சமூகத்தில் முழங்கால் படிடுவோமாக. Therefore in these days let us stand on our knees. அவரை நோக்கி கூப்பிடுவோமாக. Let us cry upon him. இல்லாவிட்டால் வழியில் அழிந்து போவோம். If it is not so we will be consumed in our way. இலக்கை தவற விடுவோம். We will miss our mark. நம்முடைய ஜீவியத்தின் நம்பிக்கையை இழப்போம். We will lose the hope on our life. நம்முடைய அந்த லக்கு பிரகாசிக்காது. Target will not be shining. ஒவ்வொரு நாளும் நம்முடைய லக்கு பிரகாசிச்சுட்டே இருக்கணும். Each and every day our mark should be shining. ஒரு அருமையான ஒரு விஞ்ஞானி சொன்னார். A good scientist told like this. இந்த தொலைநோக்கி கருவியை கண்டுபிடித்த அருமையான ஒரு விஞ்ஞானி. A scientist who had invented the telescope. அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன். A good man of God. அவர் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். And he wrote like this. என்னுடைய பயண பாதையினுடைய முடிவை நான் நெருங்க நெருங்க. When I reach the end of my journey. என்னுடைய பயண பாதையினுடைய முடிவை நான் நெருங்க நெருங்க. When I come close to the end of my journey. இலக்கு பிரகாசிக்கிறது. My mark, target is shining. நம்பிக்கை புத்துயிர் பெறுகிறது. My hope is getting a renewed. சந்தோஷம் உயிர் பெறுகிறது. My joy is renewed. இலக்கு பிரகாசிக்கிறது. And the target is shining. இதுதான் உண்மையான ஒரு பெந்தகோஸ்தே கிறிஸ்துவ வாழ்க்கை. This is the real Christian life, Pentecostal life. பயண பாதையினுடைய முடிவை நெருங்க நெருங்க நெருங்க. When we come close to our destination. நம்முடைய நம்பிக்கை உயிர் பெறும். A hope is renewed. என்ன அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன் பாருங்க. See how good he is, the man of God. எத்தனையோ விஞ்ஞானிகள் அருமையான தேவனுடைய மனுஷர்கள் இருந்திருக்கிறார்கள். Many scientists were the men of God. Sir Isaac Newton, அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன். Sir Isaac Newton was a man of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் எழுதின காரியங்கள், சொன்ன காரியங்கள் மிகவும் ஆச்சரியமானவைகள். The things he had written down and things he had made were very amazing. அவர் ஒரு நாள் சொன்னார். One day he told like this. நான் ராக்காலங்களில் விண்வெளியை ஆராய்ச்சி செய்யும்போது. When I research the sky in the night times. Space, விண்வெளியை நான் ஆராய்ச்சி செய்யும்போது. When I was researching over the space in the night time. தேவனுடைய சமூகத்தை இனிமே
I am able to enjoy the presence of God sweetly. One time he told like this. உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளும் தேச தலைவர்களும் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். All the politicians and the world leaders of this world have been appointed by men. நான் சொன்னதல்ல. It is not I told. வேதத்தில் விஞ்ஞானத்தில் பெரிய இடம் பிடித்த ஒரு தேவனுடைய மனுஷன் தான் சார் ஐசக் நியூட்டன். Sir Isaac Newton is a man who had got a good position in the world of scientists. நல்ல ஒரு ஜெபிக்கிற தேவனுடைய மனுஷன். A man of prayer. அவர் இப்படியாக சொன்னார். He told like this. உலகத்தில் இருக்கிற தேச தலைவர்களும் அரசியல்வாதிகளும் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். And the worldly people, worldly leaders and the politicians were appointed by men. அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். But apostles and prophets were sent by the Lord. அவர்களுடைய சுவிசேஷத்தை அழிக்க இந்த உலகத்துல எந்த சக்தியாலும் முடியாது. No powers in this world can destroy the gospel which they bring. Sir Isaac Newton சொன்னது. It is the thing which have been told by Sir Isaac Newton. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் அந்த அனுபவத்தை உடையவர்களாக மாறுவோமாக. Let us have that kind of experience in us. கண்களை மூடுவோமாக. Close our eyes. ஒரு சில நிமிஷம் கர்த்தரை நோக்கி கூப்பிட போகிறோம். For a few minutes we are going to cry upon the Lord. மலங்கால் படியிட முடிஞ்சவங்க தேவ சமூகத்தில் மலங்கால் படியிடுவோமாக. Those who can stand on your knees. பேலை அரராத் மலையில் போய் தங்கிற்று. Ark rested upon the mount of Ararat. நாம் பேலைக்குள்ள பிரவேசிச்சதும் பெரிய காரியம் இல்ல. It is not a greater thing to enter into the ark. பேலைக்குள்ள பிரவேசிச்ச பிறகு கூட ஒரு அழிவு இருக்கு. After you enter into the ark there is a destruction. பேலை கவுந்து தண்ணிக்குள்ள போய்ட கூடாது. Ark should not be turned away and put into the water. பேலைக்குள்ள உள்ள போய்ட்டு பத்திரமா இருக்கணும். And entering into the ark you should be preserved. ரெண்டு யானை சண்டை போட்டு பேலை உடைச்சிடுச்சுனா பேலை உள்ள போய்டும். And if two elephants in the ark is fighting with each other and if it is breaking the ark will go down. பேலைக்குள்ள இருக்கிற யானை எல்லாம் அமைதியா இருக்கணும். கம்முன்னு இருக்கணும். All the elephants in the ark should keep quiet. அது போய் டமா போய் சிங்கத்தை அடிச்சுச்சுனா சிங்கம் அது மேல பாயும். And if it is coming against the lion and lion will be coming against it. அங்க நோவால உள்ள இருக்க முடியாது. Noah cannot remain there. அது ஒண்ணுன கடிச்சி பட்சித்துக்கும். And it will be biting and quarreling against each other. நான் ஒரு ஃபைத்தம்ல இருக்கும்போது பார்த்தேன். ஐயோ இந்த குரங்கு சண்டை போறத பார்த்தா இந்தியா பாகிஸ்தான் வார் ஆரம்பிச்சிடும் போல இருந்துச்சு எனக்கு. In one faith I was watching over the quarreling between the monkeys it is like a war between India and Pakistan. ஒவ்வொரு குரங்கையும் பார்த்தா பயங்கரமா இருக்குது. And each and every monkey is found terrible. அது ஒரு ஏரியா குரங்கு இன்ன ரெண்டு எப்படி சந்திச்சு புட்டிச்சு கட்டி ரத்தம் அப்படி ஊத்துது ஒவ்வொரு கட்டிச்சு கொதருது. Monkeys of two different areas are quarreling with each other and the blood is shedding out of them. நான் நினைச்சேன் இன்னைக்கு இந்த குரங்கள செத்து போய்டும். I thought like this these monkeys will die. அப்படி குரங்கு நான் அந்த குரங்கள சண்டை போட்ட இன்ட்ரஸ்டா பாப்பேன். And I used to watch over the quarreling between monkeys. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடி ரத்தம் ஊத்துது. And blood is oozing out. மனுஷன் அந்ததுக்குள்ள இருக்கிற சுபாவத்தை பாருங்க. See the nature of man in. அந்த பேலைக்குள்ள உள்ள போனாலும் அமைதியா இருக்கணும். And entering into the ark you should keep quiet there. பேலைக்குள்ள போய்ட்ட. You are entering into the ark. பேலை பத்திரமா அரராத் மலையில இறங்கணும். But ark should rest upon the mount Ararat safely. அந்தமானுக்கு கப்பல்ல போகும்போது தெரியும். And when you go to Andamans in the ship angala adichi varumbodhu theriyum and when the wind and waves are coming up you will see andamal la iranganavana ketanga alpha eppadi irundha enna pa alpha enakku theriyala alpha eppadi alpha na ala and when I was landed over the Andamans they asked like this how the alpha was katharukku stotram praise the lord kappal kaundura kudada and the ship should not batharama poi ararat malaiyil irukanum safely we must be landed on the mount ararat poitana ella mudinjadalle and entering into the ark everything is over you should nothing like pattadanaley ooliyathukku vandadanaley ella mudiyaville and you have saved and you have come to the ministry because of that everything is have happened israel janangal rechikkapatta perugudan maranam 14 maranangal irukirathu and after the salvation of the people of israel 14 different deaths are there ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள தான் 14 மரணம் 14 different deaths only in the tabernacle ஆசரிப்பு வெளிய மரணம் கம்பி உள்ள தான் மரணம் ಜಾಸ್ತಿ and deaths are found fewer outside but more inside the tabernacle உள்ள 14 மரணம் இருக்குது inside the tabernacle there are 14 kinds of deaths மகா பரிசுத்தத்துக்கு ஆசாரியன் போகும்போது கூட கீழ சங்கிலி இருந்துட்டே இருக்கு அதனுடைய அர்த்தம் என்ன and there will be the chains in the high priest when he is entering into the most high place avan pinnala or kayiru kattirupanga and they have a rope behind his rope yeah why and the sangali satham kekkalena when the chains the ringing sound is not there pattam arundu pochina veru noola maathana chinna penar pattam arundu vidu noola maathra eluthittirpen pattam vaidum the kite
the thread when it is cut off, we will be doing all these things only with the thread. சத்தம் கேட்கலன்னு சொன்னா அங்க உள்ள செத்துட்டான்னு அர்த்தம். When there is no ringing sound, it means that he had died. அங்க ஒரு மரணம் இருக்குது. There is a death in the most holy place also. தூப கலசத்துக்கு தூபத்தெல்லாம் அந்த மகா அந்த உடன்படிக்கை பெட்டி முழுவதும் மறைஞ்சி அதுக்கப்புறம் தான் உள்ள போனோம். அவன் சரியா அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே தூப கலசத்து தூபம் போய் புகையை போடாம பாதி புகை போட்டு பாதி புகை போட உள்ள போனா அங்கேயும் செத்துருவான். The incense, he should make an incense that it will be covering the whole ark of the Lord. After that only he should enter into the most holy place. If it is not done, he will be dying there. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்துல ஒரு மணி சத்தம் இருந்துகிட்டே இருக்கும். And there will be a ringing sound of bells. அந்த மணி சத்தம் என்ன அர்த்தம்? What does it mean? நான் உயிரோடு இருக்கிறேன். I am alive. நான் உயிரோடு இருக்கிறேன். I am alive. நான் உயிரோடு இருக்கிறேன். I am alive. அவன் வாசல் மகாபத்து வெளியே வர்ற வரைக்கும் அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கணும். Till he comes out of the most holy place, that sound should be heard. அவருடைய ஒவ்வொரு அசைவிலும் அந்த சத்தம் கேட்கும். In all his shaking steps. இல்லாவிட்டால் அங்கேயே அவன் செத்து and if it is not so, he is died. எங்க ஐயோ ஆரோன காணமேனி யாராவது உள்ள எட்டி பார்த்தா அவனும் செத்துடுவான். And if somebody is peeping into the most holy place seeing seeking for ஆரோன காணமே இன்னொருத்தன் போய் எட்டி பார்த்தா அவனும் செத்துடுவான். Another is he, who is speaking over it, he will also die. ஆரோனம் தொடர்ச்சியாக இருக்கும் விடுவிப்பார் இல்லை. And thus death will be continuing, no one can deliver him. எலியாவை பிடிக்க ஆளை அனுப்பினார்கள். எலியாவை எலிசா எலியா பிடிக்க ஆளை அனுப்புனான். And people were sent to catch hold of Elisha. எலிசா அனுப்புறான், ராஜா அனுப்புறான். And the kings was போய் அவனை பிடிச்சிடுவா தீர்க்கதரிசி. And you should have to take hold of the priest. தீர்க்கதரிசி என்ன வானத்திலே 50 பேர் சாம்பலாக்கிட்டான். And fire came down from heaven. அடுத்தது போற 50 பேர். Another 50 went. அவனும் சாம்பலாக்கிட்டான். They were also consumed. அடுத்து போனவன் உசாராயிட்டான். And the people who followed him வணங்கல் போட்டான். And they were stand on the knees. Surrender run. Surrender. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மரணம் எப்படி மனிதனை கவ்வி பிடிக்கிறது பாருங்கள். How the death is taking hold of a man. ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள தான் 14 மரணங்கள் இருக்குது. 14 kinds of deaths inside the tabernacle. கையையும் காலையும் கழுவாமல் போய் ஏதாவது ஒரு உடன்படிக்கை பெட்டி அல்லது பலிபீட காலங்கள் முடியவில்லை. அரராத் மலையில போய் என் பேல தங்கணும். அரராத் மலையில் தங்கிட்டு rested on the mount of evlo alagana avanude vaarthe and how beautiful words namdi jeevi alagai poi sion malaiye erusaleyan alagai poi thanga vendum. Our life should rest upon the mount of zion. Kangalai moodi katharunukku koopiduvomaga. Closing our eyes, cry upon the Lord. Enakku kiruvai endru solla, kiruvai tharum endru solluvomaga. Lord, give me grace, say like kathave enakku kiruvai tharum endru solluvomaga. Oh Lord, give me grace for that. Oru vela idu varaikku alinju poi irukkalam. Perhaps you may be distracted. Unnude nambikku poi irukkalam. You have lost your hope. Unnude lekkaini ilandu irukkalam. You missed your mark. Pala vallamagalai pidithu iluthu poi irukkalam. Many powers may have pursued you. சிம்சோனை போல உன்னை மொட்டை அடித்திருக்கலாம். Like Samson, you might have been cut off. இதயத்தில் கவர்றது போல கதறுவாயாக. And cry upon the Lord like Samson did. அந்த சத்தத்துக்கு பரலோகம் ஆமென் என்று செவி கொடுக்கும். And to that voice the heaven will give an answer. அந்த சத்தத்துக்கு பரலோகம் ஆமென் என்று செவி கொடுக்கும். And the heaven will say amen unto your word. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமாக. Let us cry upon the Lord. ஒரு நிமிஷம் எல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. For a minute cry upon the Lord. ஆவே அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போக எனக்கு கிருபை தாரு சுவாமி. Lord, give me grace that I may run to the mountain that I may not be consumed. என்னடி ஜீவியம் பத்திரமாய் அந்த சியோன் மலையில் எருசலேம் வந்து தங்க வேணும் ஆண்டவரே. My life should rest on the mount of Zion and New Jerusalem safely. எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமாக. Give me grace, O Lord. Let us cry upon the Lord. கர்த்தர் கிருபை தருவாராக. May God give us grace. கர்த்தர் பலப்படுத்துவாராக. May God strengthen us. அழியாதபடிக்கு ஓடுவோம். Let us run to the mountain that we may not be scared. மலைக்கு ஓடுவோம். Let us run to the mountain. சாம்பிராணி மலைக்கு ஓடுவோம். Let us run to the mountain of frankincense. அங்கேதான் மறுரூபம் இருக்கிறது. There the transfiguration is. எங்கே மறுரூபம்? Where the transfiguration? ஒலிவ மலையில் இருந்தான் இயேசு மறுரூபமாகி போனார். Yes, where you are in the mount of olives, the Lord Jesus was. நாம் மறுரூபமாக்கப்படுவோமாக. We will also be transformed. ஏறுவோம் ஒலிவ மலைக்கு. Let us climb up to the mount of olives. ஏறுவோம் வெள்ளை போல மலைக்கு. Let us run to the mount of myrrh.
அப்படி எல்லாம் ஆண்டவரே என்று சொல்லாதீர்கள் Do not say like this Lord it is not so என்னால் முடியாது என்று சொல்லாதீர்கள் Do not say I cannot வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க Open your mouth and pray பெருமை உங்க இதயத்தை அடைக்க வேண்டாம் Let not the pride stop your heart இங்க சீனியர் ஜூனியர் எல்லாம் ஒண்ணு ஆண்டவர் பார்க்க போறது இல்ல God is not going to see the seniority and junior கர்த்தர் நோக்கி கதறுவமாக cry upon the Lord நான் அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போக எனக்கு கிருபை தாங்க சுவாமி Give me grace that I may run to the mountain எனக்கு தயவு பாராட்டுங்க And have favor upon me எனக்கு கிருபை தாங்க Give me a grace நான் வழியில அழிஞ்சு போய் இருக்கிறேன் I am destroyed on my way உயிர்ப்பிக்க உம்மால முடியும் It is you are able to renew me என்னை பலப்படுத்த உம்மால முடியும் You are able to strengthen me நிலை நிறுத்தும் என்று சொல்லுவமாக Establish me O Lord கிருபையில தேவன் நமக்கு கிருபை செய்வார் And the gracious Lord will give us ஜெபம் grace ஜெபம் பண்ணிட்டே இருங்க And pray keep on praying ஜெபம் பண்ணிட்டே இருங்க Keep on praying துடபகட பௌரி யங்கட பலகட பௌரி யங்கட பலகட துடபலகட பலகட துடிபிடகட பகட பகட துடபலகட மங்கட துடமானியா சிடிபிடகட பலகட துடிபிடகட பலகட துடிபிடகட பௌரி யங்கட பலகட துடி விசுவாசத்தோடு இந்த பாட்டை நாம் பாட போகிறோம் With faith we are going to sing this song நம்மை அழிக்கும்படியாக எத்தனை வல்லமைகள் பின் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது தெரியுமா How many powers are pursuing us in this way ஒரு நாள் நான் சிக்கா இருமலிலே கொண்டு போய் வச்சிருந்தாங்க One day I was sick and I was kept in the room of faith அந்த ரூம்ல இருக்கும்போது When I was there in the room பிரேச்சன் பக்கத்துல இருந்து ஒரு பெரிய கூட்டம் A great crowd from the prayer chain area பிசாசு கூட்டமா ஓடுது a crowd of devil were running நான் உடனே யோசிச்சேன் I thought like this எங்க போய் எவன அழிக்க போகுதோ and where it is going to destroy someone சத்துரு முழு பலத்தோடு எழும்பி நிற்கிறான் with full strength the satan தேவனுடைய ஜனத்தை அழிக்கும்படியாக in order to destroy the people of God என்னை அழிக்கும்படியாக in order to destroy you and me எழும்புவமாக let us strike அந்த வல்லமை சிதறடிப்பாராக let us scatter the powers of devil சிதறடிப்பாராக scatter the powers of enemies அகித்தோப்பேலின் ஆலோசனை கர்த்தர் பைத்தியமாக்குவாராக let god make the counsel of அகித்தோப்பேல foolishness எல்லா சாத்தானுடைய தந்திரங்கள் அவனுடைய அழிக்கிற திட்டங்களை கர்த்தர் பைத்தியமாக்குவாராக Let all the subtlety of the devil be put into a death by the Lord. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளவதில்லை. Gates of hell shall not prevail over the church. விசுவாசத்தை அறிக்கையிடுவோமாக. And let us confess the faith. கர்த்தரை பற்றி பிடித்துக்கொள்வோம். Take hold of the Lord. கர்த்தருடைய பிள்ளையே. Child of God. என்னை உன்னை அழிக்க வேண்டுமா சாத்தானுடைய திட்டம். It is the plan of devil that you may be destroyed. எப்பொழுது சாவான் அவன் பேர் எப்பொழுது அழியும். When he shall die when his name shall perish. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? What the Lord says. என் மகனே என் மகளே. My son my daughter நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போ escape to the mountain that you may not be consumed மலைக்கு வா நான் உன்னை பாதுகாப்பேன் come to the mountain I will preserve you மலைக்கு ஏறி வா climb up to the mountain மோசே கர்த்தர் அழைத்தார் lord called on moses மோசே சீனாய் மலைக்கு ஏறி வா moses climb up to the mount sinai ஏறுமாக ஒலிவ மலைக்கு let us climb up to the mount of olives ஏறுமாக சீனாய் மலைக்கு let us climb up to the mount of sinai ஏறுமாக கொல்கத்தா மலைக்கு let us climb up to the mount of golgotha சமபூமியில் இருக்காதே do not stand in the place சத்துரு நம்மை பிடிப்பான் and Satan will take hold of you. மலைக்கு ஏறுவமாக. Let us climb up to the mount. அங்கே நம்மை பாதுகாக்கும்படியாக நம்முடைய கர்த்தர் காத்திருக்கிறார். Lord God is waiting there to preserve us. விசுவாசத்தோடு இந்த பாட்டை பாடுவோமாக. With faith shall we sing this song. வல்லவர் கரத்தினால் வரைந்திட என்னை அழிக்கும் வல்லமைகள் தொடருமோ? வல்லவர் கரத்தினால் வரைந்திட என்னை அழிக்கும் வல்லமைகள் தொடருமோ? விசுவாசத்தோடு ஒரு முறை கூட பாடி இந்த கூட்டத்தை முடிக்க போகிறோம் We are going to finish this meeting singing this song again with faith கண்களை மூடி மறுபடியும் பாடுவோமாக Close your eyes and sing this song again கர்த்தருடைய பிள்ளையே எத்தனையோ வல்லமைகள் என்னை உன்னை அழிக்க முடியாக காத்து கொண்டிருக்கிறது Child of God many powers are waiting in order to destroy us எத்தனையோ வல்லமைகள் அழித்து கொண்டிருக்கிறது Many powers are destroying us கர்த்தர் மாத்திரம்தான் நம்மை விடுதலையாக்க முடியும் It is God who can deliver us அவரை நோக்கி அபயமிடுவோமாக Let us cry upon him அவரை நோக்கி கூக்குரடுவோமாக Let us cry upon him நம்மை தப்புவிக்க நம்முடைய தேவன் வல்லவர் God is able to deliver us
கொண்டு போய் மகிமையிலே சேர்க்க அவர் வல்லவர். And he is able to take us to the glory. சோர்ந்து போகாதே. Do not be faint. அதிரியப்படாதே. Do not be discouraged. பயப்படாதே. Do not be afraid. விசுவாசத்தை அறிக்கையிடு. Confess your faith. அழைத்தவர் உண்மையுள்ளவர். God who has called you is faithful. அழைத்தவர் உண்மையுள்ளவர். Faithful is he has called you. கரம் பிடித்தவர் உண்மையுள்ளவர். Faithful is he has caught you. அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். He is saying unto you. என் மகளே, என் மகனே. My son, my daughter. நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி வா. Escape unto the mountain that you may not be consumed. நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி வா. Come to the mountain that you may not be consumed. நான் உன்னை பாதுகாக்க ஆயத்தமாக இருக்கிறேன். I am ready to preserve you. உன்னை எந்த வல்லமையும் தொட முடியாது. No powers can touch you. எந்த வல்லமையும் அழிக்க முடியாது. No powers can destroy you. இதோ உன்னை என் கரத்தில் நான் வைத்திருக்கிறேன். I have kept my hands on you. விசுவாசத்தோடு மறுபடி முழுமனத்தோடு பாடுவோமாக. With faith shall we sing this song again. வல்லவர் கரத்தினுள் வரைந்திட என்னை அழிக்கும் வல்லமைகள் தொடருமோ. 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 Hallelujah, hallelujah. Tuda bakada bauriyam tuda balagara baga thuri bikada bakada bakada manka thuri bikada manka thudaniya. Amen. Kathar kiruviyai namakku thanda ellavarude jeevanulla aashirvaadangalukkai stotram pannuvom. Stotram, 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 stotram. Inda kootathin thookumal mudi mattum thamde kiruviyin samugathai thandar stotram pannuvom. Stotram, 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 stotram. நல்ல முழுவெளத்தோடு சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் பண்ண முடியாதபடி பலவீனப்பட்டிருக்கிற நம்மை பலப்படுத்த முடியாது. சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம், 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 சோத்திரம். எவ்வளவு பத்திரமா இந்த ஜீவியத்தை செய்து கர்த்தருடைய கரத்துக்குள்ள மறைந்திருந்து எப்படி ஆயிலும் நானும் நீங்கள் வெற்றியோடு நம்முடைய ஓட்டத்தை முடித்து பேலை அரராத்து மலையில் போய் தங்கினது போல எருசலேமின் சியோனிலும் பத்திரமாய் போய் தங்க கிருபை தர முடியாய். சோத்திரம் அனுபவம். சோத்திரம், 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 சோத்திரம். உண்மையாக வாஞ்சிக்கிறவங்க ரெண்டு கரங்களை வைத்து முழுபலத்தோடு சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம், 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 சோத்திரம். நம்முடைய முற்பிதாக்கள் ஜீவனை கொடுத்தவர்கள், சாம்பிராணி மலை வெள்ளைப்புலம் தங்கினவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய மகிமையில் அவருடைய மலையில் போய் தங்கியிருக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் சிறு கூட்டம் இருக்கிறது, அவர்களும் பத்திரமாய் போய் அந்த மலையில போய் சேர கிருபை தர முடியாய். சோத்திரம் அனுபவம். சோத்திரம், 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 சோத்திரம். எல்லா துதிகனமி திரியாக தேவனுக்கு செலுத்தி சோத்திரம் அனுபவம். சோத்திரம், சோத்திரம், அலேலியா. ஜெபம் அனுபவம். கத்தராய ஆண்டவரே, நல்லது மேம்படுத்துறோம் சுவாமி. இறுதிமையா எங்களை நேசித்து கத்தாவை விடுதான ஒரு கன்வென்ஷனை தந்து தேவ சமூகத்தில் நாங்கள் கூடி வரவும் கத்தாவே, உங்களுடைய அன்பை நாங்கள் ருசித்து மகிழவும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கவும் உதவி செய்து வருகிறோம். அப்படின்னால் நாங்கள் மெத்துவதித்து மயப்படுத்துறோம். ஒரு காலத்தில் நாங்கள் தேவனற்றவர்களாக இருந்தோம் ஆண்டவராய். தேவனே, தேவனற்றவர் படு பயங்கரமான குழிக்குள் கிடந்தோம். ஆனால் இப்படிப்பட்டவர்களாக எங்களை தேடி வந்து இப்படிப்பட்ட அனுமகத்தான ரட்சிப்பை தந்து உன்னதமானோடு ஐக்கியப்படுத்தி கத்தாவே சுவாமி, சிவனிலே தேவ சமூகத்தில் உன்னதமானோடு வாழக்கூடியதான அந்த வைராக்கியத்தை அந்த சிந்தையை நீங்கள் தந்திருக்கிறபடினால் அந்த அவளுமை துதித்து மேம்படுத்துகிறோம் கத்தாவே. இந்த கன்வென்ஷனின் ஆண்டவர் இரண்டாவது நாள் காலை கூட்டத்தையும் கூட ஆண்டவர் தம்மை பொருட்படுத்தி இந்த ஆசீர்வாதமாய் தந்தீர். கடந்த நேரம் முதல் நேரம் வரைக்கும் பரிசுத்தாவியான உண்மையத்தில் வல்லமையாக அசைபாடினீர். பாடல்களை பாடி கத்தோடைய ஆவிக்குள் ஆக்கப்பட உதவி செய்தபடினால் மிக ஸ்தோத்திரம் கத்தாவே. நித்தியமான அன்புக்குள்ளே அந்த உறவுகளுக்குள்ளே கடந்து போக உதவி செய்தபடினால் மிக ஸ்தோத்திரம் கத்தராய. தேவனே, நீங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஜீவனது சாட்சிகளை எழுப்பி தந்தபடினால் மிக ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஜீவன வாசனங்களை கொண்டு எங்களோடு பேசினபடினால் மிக ஸ்தோத்திரம் கத்தாவே. பூமிக்கு ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது கத்தாவே. ஆண்டவரே, லோத்தின் காலம் போல பயங்கரமான அழிவு வந்து கொண்டிருக்கிறது கத்தாவே. நியாய தீர்ப்பை குறித்து நீங்களோடு அதிகமாய் பேசிக் கொண்டிருக்கிறீர். இந்த நாட்கள் அதிகமாய் ஒரு விழிப்புணர்வு ஆத்மாவில் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. மரித்து கிடக்கிறதான் ஆத்மாக்களை உயிரடையக்கூடியதான் உயிர்ப்பின் வல்லமை ஆண்டவரே ஜீவி
இதயத்தில் பிரகாசிக்க உதவி செய்ய முடியா ஜபிக்கிறோம் கர்த்தாவே இந்த கண்களை பிரகாசிக்க பண்ண முடியா ஜபிக்கிறோம் ஆத்துமாக்களை உயிரோட பண்ண முடியா வேண்டுகிறோம் கர்த்தாவே லோத்து தாமித்து தாமித்து போது கர்த்தாவே சுவாமி நீ மலைக்கு ஓடி போய் என்று சொன்னீர் ஜீவன் தப்ப ஓடி போய் என்று சொன்னீர் சமபூமியில் எங்கும் நில்லாதே என்று சொன்னீர் கர்த்தாவே அந்த வார்த்தைகளை கொண்டு நீ இருந்தவோ எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற அப்படின்னா நாங்கள் மெத்துவித்து மயப்படுத்துறோம் ஆண்டவர் எங்களை ஆத்துமாவை அழிக்க முடியாத எத்தனை பயங்கரமான வல்லமைகள் எழுப்பிக் கொண்டிருக்கிற கர்த்தாவே இந்த நாட்களில் ஆண்டவரே அவளுக்கு விரோதமாய் போராடக்கூடிய யுத்த புருஷராக எங்களை மாற்றிவிட முடியாது ஜெபிக்கிறோம் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமலை நிர்மூலமாக்கக்கூடிய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அவளை தப்பி ஓட முடியாத கிருபையை தர முடியாது ஜெபிக்கிறோம் பின்னிட்டு பாராதே என்று சொன்னீர் கர்த்தாவே ஆண்டவரே பின்னிட்டு பார்க்கக்கூடிய பின்வாங்கி போகக்கூடிய எத்தனையோ சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிற கர்த்தாவே அவைகளை நாங்கள் சிக்கி அழிந்து போகாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அழிந்து போகாதபடி மலைக்கு ஓடி போய் என்று சொன்னீர் ஆண்டவரே கர்த்தராய தேவனே கர்த்தராய இயேசு ஒலிவமலை போல் ஜெபித்தீர் ஆண்டவரே கர்த்தராய தேவனே ராஜா கர்த்தா மோசே தேவனோடு தேவன் சத்தத்தை கேட்க முடியாது மலைக்கு அறிப்போனான் அவனோட ஜீவியம் பிரகாசித்தது சம்மன் வாட்டி சொல்லும் போது விளை போல மலையிலும் சாம்பிராணி மலையில் போய் இருப்பேன் என்று சொல்கிறாள் கர்த்தாவே இது போல நாங்கள் அழியாத படிக்க கர்த்தாவே சரியான விதத்தில் ஜப ஜீவியத்தை கட்டி எழுப்பக்கூடியதான அந்த கிருபையை திறமடியாய் ஜபிக்கிறோம் கர்த்தாவே சாம்பிராணி மலையை நாங்கள் வாஞ்சிக்க ஜப ஜீவியத்தை வாஞ்சிக்க கெத்செமனே தோட்டத்தில் போய் கர்த்தரா இயேசு ஜபித்தது போல நாங்களும் தனித்திருந்த தேவனோடு உறவாடி ஆண்டவரே ஜபிக்க விடுதான ஜப வாஞ்சவர்களை மாற்ற முடியாது மனோசராத்தி மன கர்த்தரா ஜபிக்கிறோம் கர்த்தாவே ஜப ஜீவியத்தை கட்டி எழுப்பக்கூடியதான கிருபையை தாரும் எங்களுக்கு ஆண்டவரே சாம்பிராணி மலையிலும் வெள்ளைப்பாள மலையிலும் கடந்து போக உதவி செய்யும் எங்களுக்கு பாடுகளை கண்டு கர்த்தாவே நாங்கள் பின்னிட்டு போகாதபடி பாடுகளுக்கு மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க கூடிய அந்த கிருபையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் பாடுகளை குறித்த தரிசனத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் பாடுகளுக்கு அழிவுக்காக அல்ல பாடுகள் உமக்குள்ளே கொண்டு வர உமக்குள்ளே நிலநிறுத்தப்பட உமக்குள்ளே உறுதியாக்கப்பட உள்ளவோ பாடுகளை அனுமதிக்கிறீர் ஆண்டவர் இந்த பாடுகளை குறித்த தரிசனத்தோடு இந்த பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து கர்த்தாவே இந்த மேன்மை சுதந்திரத்துக்குள்ள உதவி செய்ய முடியா ஜெபிக்கிறோம் ஆண்டவர் இலக்கை நோக்கி தொடரக்கூடியதான கிருபையை தாரும் ஆண்டவர் இலக்கை நோக்கி தொடர தொடர ஆண்டவர் சரியான ஒரு தரிசனம் உண்டாகும் நம்பிக்கை பெருகும் சுபாவங்கள் உமக்குள் உருவாக்கப்படும் ஜீவியம் பிரகாசிக்குமே கர்த்தாவே அடிப்பட்ட மேன்மையான ஜீவியத்தை நாங்கள் செய்து தரிசனமுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கர்த்தர் எப்பொழுது வெளிப்படுவீர் என்கிறதான ஏக்கமும் தரிசனத்தோடு காணப்படுவோம் அப்படிப்பட்டவர்களை சேர்க்க முடியாத கர்த்தர் வரப்போகிறீர் அந்த நாளிலே முகமுகமாய் காணும் நிறைவேற்றிற்கு தான் பரலோக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே நியாய தீர்ப்பு எதுவாக இருக்கிறவர்களை நாங்கள் அழித்து நிர்மலமாக்க ஜெயத்தை தாரும் இன்னைய நியாய தீர்ப்பு ஏதுவானவர்களாய் யார் யார் நியாய தீர்ப்புக்குரியவர்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த கன்வென்ஷன் நாட்களில் அப்படிப்பட்டவர்களை உணர்த்தி அந்த கட்டுகளை இந்த முற்றமான விடுதலை ஆக்கி கத்திரிகளாய் காணப்பட உதவி செய்யும் வந்திருக்கிற தான எல்லா ஜனத்தையும் ஆசீர்வதியும் தாசனோடு கத்திருந்து இன்னும் பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும் சாயங்கால கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து முற்றிலும் மகிமையாய் மாற்றி ஜனத்தை தம்முடைய ராஜ்யத்தின் பக்கமாக இழுத்துக் கொள்ள முடியாது சோத்தரம் அனுபவம் தோத்தராம் சோத்தராம் 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 தோத்தராம்